சோத்திரம் ஸ்தோத்திரம் வியாதியோடு பலவீனங்களோடு வருகிறவர்கள் மெய்யாகவே விடுதலை பெற்று தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி அங்கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து தருகிற அருமையான தேவ ஊழியர் அவர்களை கர்த்தர் கரத்தில் எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படி அங்கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 அல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மகிழ்ச்சியான இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தொடர் உபவாச மாதத்திலும் ஆண்டவரே குறிப்பிட்ட இந்த நாளிலே அப்பா விடுதலை நற்செய்தி கூட்டங்களை நடத்த கர்த்தர் சித்தம் கொண்டு இந்த இரண்டாவது ஆண்டவரே ஸ்தோத்திரம் செக்ஷன்லையும் கூட கர்த்தருடைய கிருபை உண்டாகும்படியாக நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம். தேவையோடு வருகிற ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே கர்த்தாவே விடுதலை பெற்று தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜபம் பண்ணுகிறோம் ஐயா. தேவ ஊழியர் அவர்களை கர்த்தர் கரத்தில் எடுத்து பிரயோஜனப்படுத்துவீராக. தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹலேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த முதல் நாளிலும் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் அநேக அற்புதங்களை நம்மத்திலே செய்ய போகிறார். அநேக சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இந்த மாலை வேளை நம்முடைய வாழ்க்கையில மறக்க முடியாததாய் மாறப்போகிறது. ஒரு விஷயம் மட்டும், நம் இருந்த வண்ணமாக நம்முடைய கண்களை மூடி அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்க போகிறோம். ஆமென். அவர் இந்த நாளிலே நம்மத்தில் செய்ய வேண்டிய கிரியைகளை அவர் மகிமையாய் செய்வாராக. ஹல்லேலூ. ஆசைவாடும் தெய்வமே, ஆசைவாடும் தெய்வமே, ஆசைவாடும் தெய்வமே, ஆசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே ஆசைவாடுமே, எங்கள் மேலே ஆசைவாடுமே, ஆசைவாடும் தெய்வமே, ஆசைவாடும் தெய்வமே, ஆசைவாடும் தெய்வமே, ஆசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே, செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே, எங்கள் தடைகள் மே அசைவாடுமே, எங்கள் தடைகள் மே அசைவாடு. முடிந்தால் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, ஒரே சத்தமாய் அசைவாடும் தெய்வமே, அசை ரிபலஹந்தனா ரேபகதனா ரகனே, எங்கள் மேலே அசைவாடுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
எங்கள் மேலே ஓரா பாலாஷி நம்முடைய கரங்களை சேர்த்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரபகதனோ ஹல்லேலூயா ஆமே இந்த இடம் தேவ பிரசன்னத்தாலே ஹல்லேலூயா ரகதனரபோ ஹல்லேலூயா லேதரதரகபரகதனோ ஹல்லேலூயா ஒருமுறை கூட எல்லாரும் சேர்ந்து ஒரே சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா எஸ் 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 ஹல்லேலூயா தேவன் இன்னைக்கு அசைவாட போகிறார் கர்த்தருடைய ஆதிக்கு எதற்கு வெளிப்பட போகிறது தேவ கிரியை ஒன்ஸ் அகைன் ஹல்லேலூயா ஒரே சத்தமா ரகதனோ ஹாலே ரே மகதனே ஹல்லேலூயா நீர் எங்கள் மத்தில வந்திருக்கிறீர் ஆண்டவரே இப்பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் ஆமென் ஆமென் உரலிலே சொல்லுவோம் ஹல்லேலூயா நல்ல நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒருமுறை கூட ஹல்லேலூயா ஆமென் அவர் பெரியவர் அவர் நம்மத்துல பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நம்ம இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஆமீன் அந்த பாடலை சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாமை பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம் ஆமீன் துதிக்கிற எந்த இடத்துல இறங்கி வருகிற தேவன் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் தூதருடைய ஆராதனை காட்டிலும் மனிதர்களாகிய நம்முடைய ஆராதனையிலே கர்த்தர் மிகவும் பிரியமுள்ளவராயிருக்கிறார் கடமல கொண்டு சபையிலிருந்து தேவ பிள்ளைகள் எப்போ துதிப்பாங்க எப்போ ஆராதிப்பாங்கன்னு ஆண்டவர் காத்துக்கிட்டே இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் ஆமே நம்ம மனசார கையை தட்டி ஆராதிக்கும் போது அவர் உடனே இறங்கி வந்துடுறாரு ஆமே அவர் வந்தா போது மீதுள்ள காரியங்களை அவர் பார்த்து கொள்வார் ஹல்லேலூயா நல்ல சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஜீசஸ் தெரிந்த பாடல் தான் கையை தட்டி பாடலாம் நல்லா கை தட்டுவோமா ஆமென் சேர்ந்து நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார் ஹல்லேலூயா ஆமென் அதிசயமானவரே ஆறுதல் தருகிற தெய்வமே அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார் அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார் சர்வ வல்லவர் சர்வ வல்லவர்
சமாதானம் தருகிறார். இயேசு சமாதானம் தருகிறார். கையை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். ரீமன வௌஷக தீபரந்தர கௌடபரந்தரே சேர்ந்து சொல்லுமா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இயேசு விடுதலை தருகிறார். எனவே ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். எவ்வளவு சத்தமா கையை தட்ட முடியுமோ, எவ்வளவு சத்தமா துதிக்க முடியுமோ, அவ்வளவு சத்தமா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை ஆமே, தேசத்தை சுதந்தரிப்போம். முழு சபையும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஆமே, தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை நாம் ஆளுவோம். எனவே ஒன்று சேர்ந்து நாம் நல்லா ஆரம்ப வேளையிலே நல்ல ஆண்டவரை துதிப்போம், நல்ல தேவனை மகிமைப்படுத்துவோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துல இறங்கி வருவேன், இறங்கி வருவேன் என்று சொன்ன தெய்வம் ரீபாலாகாரே சகாதாரா தீடாரே ரீபாலாதாரா. ஒருமுறை கூட ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவா, கர்த்தரோ மாற்றுவா, காரம் நீட்டி தேற்றுவா, இயேசு காரம் நீட்டி தேற்று. எனவே ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், நாதரபல சந்தரபா. இந்த மாலை கூடுகை எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத செக்ஷனா மாறுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, தேவன கிரியைகள் வெளிப்படுவதாக. ஒருவர் கூட சும்மா இருக்காதபடிக்கு நல்லா துதிப்போம், நல்லா துதிப்போம். தீபாலா சந்தரா, ஒருமுறை கூட ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தீபாதாராதாரு, தேவ மகிமையால் இந்த இடம் நிரப்புவதாக, தேவ பிரசன்னத்தால் இந்த இடம் நிரப்புவதாக, தேவன் ஆளுகை இந்த ஆரம்ப வேளையில வெளிப்படுவதாக. துதிப்பே துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே நல்ல நல்ல ஆண்டவரே. துதிப்பேன் துதிப்பேன், துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும், சிங்கத்தின் மேலும், பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. குளோரே, சிங்கத்தின் மேலும், பாம்பின்
அதிகாரம் எனக்குண்டு சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஹோலி ஸ்பிரிட் துதிக்க எரிகோ கோட்டை ஆமை இடிந்து விழும் துதிக்க துதிக்க சிறைச்சாலை அஸ்திபார அசைக்கப்படும் ஆமே துதிக்கிற எந்த இடத்திலும் இறங்கி வருகிற தெய்வம் சூடாரா சகரே துதித்து கொண்டே இருப்பே நல்ல கையை தட்டி ஒரு ரெண்டு நிமிடம் அந்நிய பாஷைகளை பேசி ரே கரதடர நரகதி ரீபல தடர கதரமன ஆமேன் ஸ்தோத்திரம் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நம்மத்துல இறங்கி வந்திருக்கிறாரு கர்த்தர் நம்மத்துல அசைவாடி கொண்டிருக்கிறாரு ஆமே நாம் வந்தவண்ணமா நிச்சயமாக இந்த இடத்தை விட்டு வெறுமையா போகவே மாட்டோம் கர்த்தர் நம்மை வெறுமையா விடவே மாட்டாரு ஆமே அன்றைக்கு வனாந்தரத்துல ஜனங்கள் கூடி இருந்த போது மூன்று நாட்கள் தாண்டி வீட்டுக்கு போகவும் சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு இவர்கள் போகும்போது சோர்ந்து போவார்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குற அஞ்சு அப்பம் ரெண்டு மீனை வைத்து 5000 அதிகமான ஜனங்கள் ஆமே சாப்பிடுகிறார் வேதம் சொல்லுகிறது சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் ஆமேன் நான் அதை எப்படி விசுவாசிக்கிறேன் அந்த ஜனங்கள் திருப்தி அடைந்தார்களோ இல்லையோ தேவன் திருப்தி அடைந்தார் ஆமே வந்த ஜனங்கள் எல்லாம் பசியாகி ஆமே சாப்பிட்டு திருப்தியோடு போகிறாங்களே நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இன்னைக்கு ஒருவரை கூட வெறுமையை விடமாட்டார் அத்தனை பேரையும் கர்த்தர் திருப்தியோடு தான் அனுப்ப போகிறாரு நல்ல ஒரு ஆமேன் ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு என்ன கர்த்தர் திருப்தியோடு அனுப்ப போகிறாருன்னு பாடல் தாளில் 8வது பாடல் இயேசு வாழ்வு கொடுக்கிறார் இன்றே அவரிடம் நம்பி வா ஆமேன் ஸ்தோத்திரம் நம்முடைய ஆண்டவருக்கு பல பேருண்டு அதில் ஒரு பேர் அவர் வாழ வைக்கிற தெய்வம் ஆமேன் சத்தமாக சொல்ல முடியுமா இயேசு கொஞ்சம் கூட சத்தமா இயேசு வாழ வைக்கிறவர் ஆமா என்ன இயேசு வாழ வச்சான்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஆமேன் இனியும் வாழ வைப்பாரு ஹாலேலூயா எல்லாரும் வாழ வைக்க வல்லமுள்ள ஒரே ஒருத்தர் அவர் தான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு நல்ல கைய தட்டி ஆமேன் ஹாலேலூயா லே பரதரகஷி Amen. Yesu vaalu kodukira inde avaridam nambiva Yesu vaalu kodukira inde avaridam nambiva Yesu vaalu kodukira இயேசு வாழ்வு கொடுக்கிறார் இன்றே அவரிடம் நம்பிவார் இயேசு வாழ்வு கொடுக்கிறார் இன்றே அவரிடம் நம்பிவார் ஆறுதல் இல்லையோ அலைந்து திரிகின்றாயோ ஆமென் ஆறுதல் தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறார் ரிபல சகதே ஆறுதல் இல்லையோ அலைந்து தவிக்கின்றாயோ ஆறுதல் தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே ஆறுதல் தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை
அழைக்கிறார்
ஆமென். உரலிலே சொல்லும் ஹல்லேலூயா. நமக்கு பல பெயர் உண்டு, அதுல ஒரு பெயர் நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்க அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். நாம் அழைக்கப்படாமல் இந்த மகிமையான மேன்மையான அனுபவத்தினை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமென். மூன்றாவது பாடல், அப்பா பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். ஹாலேலூயா. தகப்பனை போல தோளினிலே சுமந்து வந்த அப்பா பிதாவே, கடந்து வந்த வழிகளெல்லாம் கைவிடவில்லையே அப்பா பிதாவே. இயேசு சிலுவையிலே ஆமென் நிறைய காரியங்களை சம்பாதித்தார். ஒன்று, இயேசு சிலுவையிலே நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அவருடைய தழும் நம் அவருடைய தழும்புகளாக நாம் குணமாகிறோம். இப்படி நிறைய காரியங்கள் இயேசு சிலுவையிலே செய்தார். அதே போல இன்னொன்று இயேசு செய்தார், சிலுவையிலே அப்பா பிள்ளை என்கிற ஒரு உறவை சம்பாதித்தார். ஆமேன். சிலுவைக்கு பிறகுதான் நம்ம ஆண்டவரை பார்த்து அப்பான்னு உரிமையோடு கூப்பிட முடியும். நிருபத்தில் வாசிக்கிறோம், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க ஒரு புத்திர சுவிகாரத்தை நம்ம அத்தனை பேருக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமேன். ஆமேன். நம்ம அவர் அப்பான்னு கூப்பிடல, அவர் ரொம்ப பிரியப்படுகிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். என்னுடைய சின்ன ஒரு அனுபவம், அதாவது ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர் தான் தெய்வமா இருக்கிறாரு, ஆனா அதை காட்டிலும் மேலோங்கி நிற்பது அவர் நம்முடைய அப்பாவா இருக்கிறாரு. ஆமேன். நம்ம உடைக்கப்பட்டு நொந்து போய் சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல கண்ணை மூடி அப்பான்னு கூப்பிட்டாலே போதும், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், வேதனைகள், கலக்கங்கள் எல்லாமே மாறிவிடும். ஆமேன். அந்த ரெண்டாவது சரணத்துல கடைசி வார்த்தை, இது என்னை ரொம்ப டச் பண்ண வார்த்தை, வானம் பூமி படைத்தவர்க்கு நான் பிள்ளை அல்லவோ அப்பா பிதாவே. நம்முடைய அப்பா யாருன்னா வானத்தையும் பூமியையும் படைத்தவர். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க? பக்கத்துல உள்ள கையை கொடுத்து சொல்லுங்க பாக்கலாம். நம்முடைய அப்பா, பக்கத்துல உள்ள கையை கொடுத்து சொல்லுங்க. நம்முடைய அப்பா சிரிக்காது. நம்முடைய அப்பா வானத்தையும் பூமியையும் படைத்தவரு. வெரி குட். ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம யார் ஆராதிக்கிறோம்? நம்முடைய அப்பாவை ஆராதிக்கிறோம். நம்முடைய அப்பா யாரு? வானத்தையும் பூமியையும் படைத்தவர். ஆமேன். சந்தோஷமா ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு மெலோடி சாங் தான். அப்பான்னு கூப்பிட்டு நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். அவருடைய பிள்ளைகளாக நம் ஒருவரையும் அவர் வெறுமையை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து அப்பா பிதாவே, அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோ, ஆராதிக்கின்றோ. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோ. நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு முறை கூட, ஒரு முறை கூட ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப கையை தட்டி அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோ, ஆராதிக்கின்றோ. எல்லாரும் சேர்ந்து அப்பா பிதாவே, அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோ, ஆராதிக்கின்றோ. தகப்பனை போல, தகப்பனை போல் தோழினி
வந்து வந்த அப்பா பிதாவே தகப்பனை போல் தோழினிலே சுமந்து வந்த அப்பா பிதாவே கடந்து வந்த வழிகளெல்லாம் கைவிடவில்லையே அப்பா பிதாவே கடந்து வந்த வழிகளெல்லாம் கைவிடவில்லையே அப்பா பிதாவே ஆமே அப்பா பிதாவே அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோ ஆராதி ஒரே சத்தமாய் ஒரே சத்தமாய் அப்பா பிதாவே ஒரே அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோ இப்ப கரங்களை சேர்த்து ஹல்லேலூயா 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 இன்னும் வருமுறை கூட இன்னும் வருமுறை கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரகா ரகா தாரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கையை தட்டி தந்தை நீரே தந்தை நீரே என் தாயும் நீரே உம் பிழை நானே அப்பா பிதாவே தந்தை நீரே என் தாயும் நீரே உம் பிழை நானே அப்பா பிதாவே வானம் பூமே படைத்தவர்க்கு நான் பிழை அல்லவோ அப்பா பிதாவே வானம் பூமே படைத்தவர்க்கு நான் பிழை அல்லவோ அப்பா பிதாவே ஆமாம் சபையே அப்பா பிதாவே அப்பா பிதாவே பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்காதீங்க நீங்க வாயை திறந்து அப்பான்னு கூப்பிடுங்க வாயை திறந்து அப்பா அப்பா பிதாவே அப்பா பிதாவே ஆராதி சிஸ்டர் சப்ரதா நீங்க வெறுமையா போக மாட்டீங்க ஒருமுறை கூட அப்பா அப்பா பிதாவே அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோ இப்ப கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒருவர் கூட சும்மா இருக்க கூடாது எல்லாரும் எல்லாரும் ஒரே சத்தமா ஒரே சத்தமா ஹல்லேலூயா 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 ரபலதர கரபா பரலோக மகிமை பரலோக மகிமை இந்த இடத்துல இறங்கி வருகிறது ஹல்லேலூயா 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 ரிவர கதடரே ஹல்லேலூயா இப்ப கையை கீழே போட்டு கருவினிலே கருவினிலே ஏந்தி நீரே தாங்கி நீரே அப்பா பிதாவே கருவினிலே ஏந்தி நீரே தாங்கி நீரே அப்பா பிதாவே முதிர்வாயதே முடியும் வரை ஏந்துவீரே அப்பா பிதாவே முதிர்வாயதே முடியும் வரை தாங்குவீரே அப்பா உரிமையோடு அப்பா பிதாவே அப்பா பிதா இன்னும் சத்தத்தை எழுப்பலாம் இன்னும் வாய்களை திறக்கலாம் ஏய் முழு சபையும் சேர்ந்தப்போ
முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு எவ்வளவு சத்தமா அப்பாவை உயர்த்த முடியுமோ, எவ்வளவு சத்தமா அப்பாவை ஆராதிக்க முடியுமோ, அவ்வளவு சத்தமா வாய திறந்து ரே பாலா ஷக்கரே ஒரு முறை கூட உங்க ஆராதனை வீண் போகாது, உங்க கைத்தட்டு வீண் போகாது, உங்க ஸ்தோத்திரம் வீண் போகாது. உங்க இருதயத்தை ஆண்டவர் சமத்திர விட்டு கொடுங்க, உங்க இருதயத்தை ஆண்டவர் சமத்திர திறந்து கொடுத்து கைய தட்டி தந்தை நீரே, தந்தை நீரே, என் தாயும் நீரே, உம் பிள்ளை நாரே, அப்பா பிதாவே. சொல்லுங்க சொல்லுங்க, தந்தை நீரே, என் தாயும் நீரே, உம் பிள்ளை நாரே, அப்பா பிதா. வானபூமே படைத்தவர்க்கு நான் பிள்ளை அல்லவோ, அப்பா பிதாவே. வானம்பு ரகதர பல ரே பல சகதரே, நான் பிள்ளை அல்லவோ, அப்பா. ஒருமுறை கூட ஒருமுறை கூட, வானம்புமே படைத்தவர்க்கு நான் பிள்ளை அல்லவோ, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. ரீபாலாதார இந்த சபையில இருந்து கொண்டு அப்பான்னு நாங்க மனசார கூப்பிடுகிறோம், மனசாரம்மை ஆராதிக்கிறோம். தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்புகிறது, தேவ பிரசன்ன இந்த இடத்தை நிரப்புவதாக. ஒருவரை கர்த்தருடைய பிரசன்ன விடவே கூடாது. கர்த்தருடைய கிரியை இதற்கு வெளிப்படட்டும், கர்த்தருடைய அற்புதங்கள் இதற்கு நடக்கட்டும். ஆமே. மார்போடு ஆணை பாரே, மன கவலை தீர்ப்பாரே. கூட மார்போ வெக்கத்தை விட்டு பாடுவோம். தேவ மகிமை மூடுகிறது, தேவ பிரசன்ன நிரப்புகிறது. ஒரு தான் ஒரு தேற்று வருவோ, தேற்று ஒரு தேற்று வருவோ, ஒருபோதும் கைவிடார் ஏசோ, ஒருபோதும் கைவிடா. ஒரு நாள் உண்மையா பாடுனா கண்களுக்கு கண்ணீர் வரும், உண்மையா பாடுனா கண்களுக்கு கண்ணீர் வரும். ஆமே. கைவிடா ஒரு நாள் விலகே, உண்மையாய் உண்மையாய் ஒன்சகே, ஒரு போது கைவிடா ஒரு நாள் விலகேடா. ஒரு தாரக பரா ரே மகதரகதனே, தேற்றுவா ஒரே சத்தமா, ஒரு தாரி பலதரா லே பகதன ரகதனே, லீ பகதனரதனே, லீ பகனே. ஹாலே ஹாலே லீ பதர சதனா ஹாலே லே. நீங்க
கொஞ்ச நேரம் வாய திறந்து நல்ல கைய தட்டி ஆண்டவர் ரெண்டு நிமிடங்கள் எவ்வளவு சத்தமாய் அவரை துதிக்க முடியுமோ அவ்வளவு சத்தத்தை உயர்த்தி தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறவங்க உங்க வாயில என்ன வார்த்தை வருகிறதோ அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவரை ஆராதிங்க. ஒன்னு ஆராதிக்க தெரியலையா, வாயத்திறந்து சத்தம் சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. ஓ முழு சபை சேர்ந்து அப்பா, முழு சபை சேர்ந்து அப்பா. அப்பா சிஸ்டர் நீங்க வந்த வியாதியோடு போக மாட்டீங்க, நீங்க வந்த நோயோடு போக மாட்டீங்க. ஆண்ட வெறுமே விடவே மாட்டாரு, ஒருவரை கர்த்த விட மாட்டார். கூப்பிடுங்க அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டு ஆராதிகோ. இருதயங்கள் திறக்கப்படுகிறது, இருதயங்கள் திறக்கப்படுகிறது. அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், அப்பா உண்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். அப்பா எங்களுக்கு ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும்தான் அப்பா. அப்பா எங்களுக்கு உண்மை விட்டா யாரு இல்லப்பா. அப்பா எங்களை கைவிடாதவரே, அப்பா எங்களை தோளின் மேல் சுமக்கிறவரே. அப்பா ஒரு தகப்பனை போல இதுவரைக்கும் எங்க கரத்தை பிடித்து நடத்தின அப்பா, நாங்களும் ஆராதிக்கிறோம், நாங்களும் ஆராதிக்கிறோம், நாங்களும் ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ரே நீங்க நல்ல கைய தட்டி ரே தீபகதனா உங்க இருதயத்துல பாரங்களை அப்படியே சொல்லுங்க அப்பான்னு கூப்பிட்டு. உங்க பாரங்களை சொல்லுங்க அப்பான்னு கூப்பிட்டு. உங்க தேவைகளை சொல்லுங்க அப்பான்னு கூப்பிட்டு. மனுஷரிடத்துல சொல்ல முடியாதது, நண்பரிடத்துல சொல்ல முடியாதது, நீங்க நம்பினவரிடத்துல சொல்ல முடியாதத கண்ணை மூடி வாய திறந்து அப்பா சத்தத்தை உயர்த்தி அப்பா அப்பான்னு கூப்பிட்டு. ஆமை பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்களோ இல்லையோ நீங்க வாய திறந்து சொல்லுங்க. உங்க சத்தத்தை அப்பா கேட்கிறாரு சபையே, உங்க சத்தத்தை அப்பா கவனிக்கிறாரு சபையே, உங்க சத்தத்தை அப்பா கூர்ந்து கவனிக்கிறாரு. ஏ பாகாதாரதி ரீபாதாடாரா ரீபாதாடாரா ரீபாராதா. உங்க பாரங்கள் மாறுகிறது, உங்க கவலைகள் மாறுகிறது, உங்க துக்கங்கள் மாறுகிறது, உங்க உள்ளத்துல ஒரு புதிய நம்பிக்கை இருக்கிறது. ஓ கர்த்தரனை கைவிட மாட்டா, இந்த பிரச்சனையில நான் அமிழ்ந்து போக மாட்டேன், இந்த பிரச்சனையில நான் மூழ்கி போக மாட்டேன். யார் கைவிட்டாலும் என் அப்பா என்னை கைவிடவே மாட்டாரு, என் அப்பா என்னை கைவிடவே மாட்டாரு. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க அப்பான்னு கூப்பிடுங்க. இது ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைகள் எங்களோடு கூட சேர்ந்து நீங்க அப்பான்னு கூப்பிடுங்க. நீங்க இருக்கிற இடத்துல அப்பான்னு கூப்பிடுங்க. இன்றைக்கு இதற்குள் வெளிப்படுகிற சுகம், இதற்குள் வெளிப்படுகிற அற்புதம் உங்க சரீரத்துல வெளிப்பட போகிறது. இந்த அப்பா யாரை கைவிட்டதாய் சரித்திரமே இல்ல. கூப்பிடுங்க அப்பா ரே பாகாதானாரே ரே பாகாதானாரா ரே பாதாடாரோ ரே பாலாகாதானே ரே பாதாட. ஒரு சின்ன பிள்ளைய போ, சின்ன பிள்ளை போல அப்பா நீர் என்னை கைவிட மாட்டீர் ஆண்டவர், அப்பா நீர் என்னை தள்ளி விடவே மாட்டீர் ஆண்டவர். 1 Samuel 17 ஆமே ஆமே சவுல் ராஜா தாவீதை புறக்கணித்தான் என்று ஒரு வசனம் வருகிறது. அதுக்கு அடுத்த வசனத்துல இப்படி வருகிறோம், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். சவுல் ராஜா புறக்கணித்த போது அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். உலகம் உங்களை புறக்கணித்ததோ, நீங்க நேசித்தவர்கள் உங்களை புறக்கணித்தார்களா, நீங்க நம்பினவர்கள் உங்களை புறக்கணித்தார்களா, உங்க பிள்ளைகள் உங்களை புறக்கணித்தார்களா, உங்களுடைய பெற்றோர் உங்களை புறக்கணித்தார்களா, ஓ நீங்க விசுவாசிக்கிறவங்களை புறக்கணித்தார்களா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பலிபீடத்தில் சொல்லுகிறேன், யார் புறக்கணித்தாலும் யார் ஒதுக்கினாலும் என் இயேசு அவர் கைவிடவே மாட்டார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஓ ரீபாபா கூப்பிடுங்க அப்பா அப்பா ரீ பாலா ரே ரீகாதானே. நாங்க ஒருவேளை பாடினா கூட நீங்க பாடுறன்னு தேவையில்லை, நீங்க 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 கண்ணை மூடி அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருங்க. வெக்கத்தை விட்டு சத்தம் போட்டு கூப்பிடுங்க, சத்தம் போட்டு அப்பான்னு கூப்பிடுங்க,
சத்தம் போட்டப்பா ஓ ஒரு போதும் கைவிடா ஒரு நாள் விலகிடா ஒரு அநேகோட கண்களில் அநேகோட கண்களில் கண்ணீர் வருகிறது உங்க அப்பா உங்களை கைவிடவே மாட்டாரு உங்க அப்பா உங்களை கைவிடவே மாட்டாரு அப்பா கைவிட மாட்ட ஒரு முறை கூட ஒரு போதோ கைவிடா ஒரு நாடு விலகிடா இன்னும் ஒரு முறை கூட ஒரு போதோ கைவிடா சபையே சபையே நம்முடைய அப்பா கைவிடவே மாட்டார் நம்முடைய அப்பா கைவிட மாட்டார் ஆமென் ஒரு தா தேற்றுவது போச தேற்றுவார் ஒரு தா தேற்றுவது போச அப்படியே யாரும் கைகளை தட்ட வேண்டாம் நம்முடைய கண்களை மட்டும் மூடி இருக்கட்டும் ஒரு 3 நிமிடம் ஹாலேலூயா நம்முடைய கண்களை மூடி ஆமை வாயை திறந்து பேசன்னு கூட தேவையில்லை வா திறந்து பேசாட்டாலும் பரவாயில்ல உள்ளத்தின் ஆழத்திருந்து அப்பான்னு கூப்பிட்டு உங்க இருதயத்தில் இருக்கிற பாரத்தை அப்பாட்ட சொல்லுங்க ஹாலேலூயா அன்றால் சொல்றாங்க அப்படியெல்லாம் ஆண்டவரே என் இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன் ஒருவரும் கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் மேக்சிமம் எல்லாருமே முழங்கால் நின்று தான் நீங்கள் அப்பாவை ஆராதிச்சுட்டே இருக்கிறீங்க ஹாலேலூயா மனுஷனிடத்தில் சொல்ல முடியாததை ஆமென் நீங்கள் நம்பின இடத்துல சொல்ல முடியாததை இந்த ஆராத நேரத்தில் கண்ணை மூடி வாயை திறந்து பேசன்னு கூட தேவையில்லை கண்ணை மூடி அப்பான்னு உள்ளத்தின் ஆழத்திருந்து கூப்பிட்டுட்டு ஹாலேலூயா அதை அப்பாட்ட ஷேர் பண்ணுங்கள் அம்மே இந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்க ஒருவேளை உங்களால் சுமக்க முடியாத பாரத்தோடு வந்திருக்கீங்களா உங்களால் தாங்க முடியாத ஒரு கலக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கீங்களா இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் பல நாட்களாக இதற்கு இங்கே ஜபங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஹாலேலூயா நீங்கள் அப்பான்னு கூப்பிட்டு சொல்லுகிற இந்த காரியத்துக்கு அப்பா நிச்சயமாக மறுபதில் தருவார் அப்பா நிச்சயமாக வெறுமே விடமாட்டார் ஒன்று சாமுவேல் ஆமேன் ஸ்தோத்திரம் அன்னாளை குறித்து சொல்லும்போது அவள் இருதயத்தை ஊற்றி விட்டான்னு சொல்லும்போது அடுத்து கீழே வசனம் சொல்லுகிறது அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை நீங்கள் அப்பாட்ட சொல்லுகிற வார்த்தை வீண் போகவே போகாது ஆமேன் ஹாலேலூயா ஒரு 2 நிமிடம் கண்டை மட்டும் திறக்காது ஹாலேலூயா அப்பான்னு கூப்பிடுங்க மனசை திறந்து ஹாலேலூயா பிள்ளைகளுடைய திருமண காரியங்களா வியாதியா எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல அப்பான்னு உண்மையாக கூப்பிடுங்க ஹாலேலூயா சத்தம் திறக்க வேண்டாம் உள்ளத்தின் ஆழத்திருந்து ஹாலேலூயா ஹாலேலூயா உங்கள் சத்தத்தை அவர் கவனிக்கிறாரு ஆமென் உங்கள் சத்தத்தை அவர் கவனிக்கிறார் அப்பா பிதாவே அப்பா பிதாவே ஹாலேலூயா ஹாலேலூயா ஆமென் அன்றைக்கு அன்னாலை அவர் வெறுமையாக விடவில்லை என்றால் இன்றைக்கு அப்பான்னு கூப்பிடுகிற நீங்கள் இருதயத்தை திறந்து விட்டு கொடுக்குற உங்கள் ஒருவரையும் அப்பா வெறுமையாக விடவே மாட்டார் ஹாலேலூயா அப்பா பிதாவே அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோ ஆராதிக்கின்றோ அப்பா பிதாவே அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோ இப்ப 2 கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமாய் ஹாலேலூயா 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 நீங்களும் சேர்ந்து ஹாலேலூயா எஸ் ஹாலேலூயா நீங்க மட்டும் சொல்ல முடியுமா நீங்க மட்டும் சொல்ல முடியுமா ஹாலேலூயா எஸ் ஹாலேலூயா ஆமென் ஹாலேலூயா
அப்ப நல்ல கையை தட்டி ஒரு நிமிடம் மட்டும் ஹாலேலூயா அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா நல்ல பிதாவே உம்மை நன்றியோடு உயர்த்த தேவன் நீ தந்த நல்ல பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பாவா நீ எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறீர் ஆண்டவரே இன்றைக்கு அநேகரை நீ தொட்டு சுகமாக்கப் போகிறீர் உம்முடைய கிரியை வெளிப்பட போகிறது உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் உம்மை விசுவாசித்து வந்திருக்கிறோம் நீர் எங்களை வெறுமையை விடவே மாட்டீர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சத்தமா ஒரு அல்லேலூயா ஹாலேலூயா காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார்ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விடுதலையின் நற்செய்தி கூட்டங்களுடைய முதல் நாள் இரவு கூட்டத்தில் வந்திருக்கிற எல்லா தெய்வ மக்களுக்கும் இயேசு கிறிஸ துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த சபையில் இந்த மாதத்தில் தொடர்ந்து உபவாச ஜப நாட்கள் நடைபெற்று வருகின்றன. அதனூடாக இந்த அருமையான ஒரு கூட்டத்தையும் ஒழுங்கு செய்ய தேவன் கிருபை செய்தார். அருமையான இவாஞ்சலிஸ்ட் ரவி அப்ரஹாம் அவர்கள் இந்த பகுதிகளிலே தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அதாவது சென்னை பகுதிகளிலும் கேரளா பகுதிகளிலும். ஆகவே அவர்களுக்கு இந்த இடையில் ஒரு வாரம் வாய்ப்பு கிடைத்தபடியினால் அடியானவர்களை அழைத்த பொழுது சந்தோஷமாக வருவேன் என்று சொல்லி அவர்கள் பெரிய குருசைட்ஸ்லே மெசேஜ் கொடுத்து மக்களை ஹீலிங்கில் நடத்தக்கூடியவர்கள். இங்கே ஒரு சிறு கூட்டமாக காணப்படுகிறீர்கள். இருந்தாலும் அவர்கள் சந்தோஷமாக வந்து நம்முடைய சபையின் நடுவிலே இந்த ரெண்டு நாட்கள் இந்த கூட்டங்களில் பங்கு பெற்று தேவ ஊழியத்தை நிறைவேற்ற ஒப்புக்கொண்டார்கள். அதுபோல் இன்று பகல் வேளையிலும் கர்த்தர் அவர்களை பிரயோஜனமாக பயன்படுத்தினார். அநேக தேவ வசனங்களை கொடுத்து மக்களுடைய விசுவாசத்தை கிறிஸ்துவுக்குள் தூண்டி எழுப்புவதற்கு மிகுந்த பிரயோஜனமான வார்த்தைகள் வெளிப்பட்டது. இன்று இரவு எதிர்பார்ப்போடு நாம் தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கின்றோம். இன்று நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். அல்லேலூயா. விடுதலை தருவது, தெய்வீக சுகத்தை தருவது இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் மிக முக்கியமான பகுதி. அதை இந்த ரெண்டு நாட்களிலும் நாம் எதிர்பார்க்கிறதை பார்க்கிலும் செபிக்கிறதை பார்க்கிலும் மிக அதிகமாகவே கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆப்ரஹாம் அவர்கள் நாகர்கோயிலை சேர்ந்தவர்கள். அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு குறிப்பாக தேவனுடைய நற்செய்தியை இந்தியாவின் பல பாகங்களிலே பல வருஷங்களாக அறிவித்து வருகின்றார்கள். குறிப்பாய் ஒரிசா மாநிலத்திலே அவர்களுடைய அந்த படைமுயற்சி கூட்டங்கள் குருசைட்ஸ் மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். அதோடு வட இந்தியாவில் பல இடங்களிலும் ஆப்பிரிக்காவில் சில நாடுகளிலும் அவர்கள் இந்த தெய்வ ஊழியத்தை வல்லமையாக செய்து வருகின்றார்கள். கர்த்தர் கொடுத்த வரத்தின்படியே தியாகத்தோடு நல்ல விசுவாச அனுபவத்திலே நின்று கர்த்தருக்காக இந்த பணியை அவர்கள் செய்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவ ஊழியர் நம் நடுவில் வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்று மாலையில் அவர்கள் குடும்பமாக வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவருடைய குடும்பத்தினருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சபை சார்பில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவாராக. அவளின் குடும்பமாக அவளும் அவளுடைய ரெண்டு பிள்ளைகளும் இதே ஊழியத்தில் மிகுந்த தியாகத்தோடு பெற்றோரோடு அந்த பிள்ளைகளும் எல்லா இடங்களுக்கும் சென்று அந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவருடைய ஊழியங்கள் கேட்க ஆச்சரியமானவை. அவர்களே பொருட்களெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்து கொண்டு பெரிய லாரிஸில் அதை எடுத்து சென்று ஒவ்வொரு இடத்திலும் இவர்களே எல்லா மைக் செட்டு எல்லாம் ஸ்டேஜு எல்லாமே இவர்களே செய்து அவருடைய மகன் தலைமையிலே எல்லாருமாக உழைத்து அப்படியே அந்த செட்டப் பண்ணி அதிலிருந்து இந்த ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். இது ரொம்ப ஆச்சரியமானது. எங்கே போனாலும் இவர்களே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொள்வார்கள். அப்படி இந்த ஊழியங்கள் செய்து வருகின்றார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு இடையிலே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனாலே
இந்த ரெண்டு நாட்கள் இங்கே இந்த சபையில் இந்த ஊழியம் நடைபெறுகின்றது. தேவ மக்கள் அதிக விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய ஊழியக்காரன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை தேவ வார்த்தைகளாக உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தர் கட்டுகளை உடைப்பார், தடைகளை தகர்ப்பார், பெரிய பெரிய அற்புதங்களை நம் நடுவிலே செய்வார். ஆமென், அல்லேலூயா. தேவ செய்தி வழங்கி தொடர்ந்து ஜபத்திற்காக அழைக்கும் பொழுது நீங்கள் முன்னாலே வாருங்கள். வரும்பொழுது உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிப்பார்கள். எவ்வளவு நேரமானாலும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்து ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய திட்டமான வாஞ்சையாக இருக்கின்றது. ஆகையினால் அப்படி நாங்கள் அழைக்கும் பொழுது நீங்கள் வந்து கர்த்தர் கரத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினம் காலையிலே 8 மணி முதல் 10:30 மணி வரைக்கும் சபையில் பரிசுத்த ஆராதனை நடைபெறும். ஆகவே பிற ஆவிக்குரிய சபைகளுக்கு செல்லாத தெய்வ மக்களை இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படி அழைக்கின்றோம். நாளை மாலை இதே போல சரியாக 5 மணிக்கு இந்த விடுதலையின் நற்செய்தி கூட்டங்களுடைய இறுதி கூட்டம் ஆரம்பமாகும். 5 மணியிலிருந்து 8 மணி வரைந்து நிர்ணயித்திருக்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு ஜெபிக்கணுமோ அத்தனை பேருக்கு ஜெபித்து தான் இரவு கூட்டம் முடிவடையும். ஆகவே ஒத்துழையுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். குறிப்பாக நீங்கள் சீக்கிரம் வந்திருக்கிறீர்கள். மற்றவர்களும் நீங்கள் அழைத்து வருகிறவர்களையும் குறித்த நேரத்திலேயே வரும்படி அழைத்து வருவீர்கள் என்றால் அது இன்னும் பிரயோஜனமாக காணப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். இவாஞ்சலிஸ்ட் ரவி அப்ரஹாம் அவர்கள் தேவ செய்தியோடு நம் நடுவில் கடந்து வருவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி உற்சாகமா அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுப்பி, ஒரு நிமிஷம் எழுப்பி. தேவ சமூகத்தில் அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நல்ல பிதாவே, உம்முடைய தயவுள்ள பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிற நல்ல தேவன், எங்களை பார்க்கிறவர், எங்கள் ஜபங்களை கேட்கிறவர், நிறைய எங்களை நடத்துகிறவராயிருக்கிறீர். எங்களை முற்றிலுமாய், எல்லாரும் வாயை திறந்து எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தருங்கே ஆளுகை செய்யும்படியாய், கர்த்தருடைய ஆவியானுடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி வரும்படியாய், பரிசுத்தாவியானவரின் பிரசன்னம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் இடைபடும்படியாய், எங்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு தெய்வீக அனுக்கிரகமும் கிருபையும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரை ஆளுகை செய்வீராக. சத்துருக்களும் சத்துருக்களின் கிரியைகளும் சிதறடிக்கப்படுவதாக. எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. தயவு செய்து உட்காருங்கள், தயவு செய்து உட்காருங்கள். கைகளை வச்சு சொல்லுங்க, ஹாலேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹாலேலூயா. கர்த்தர் பெரியவர், ஹாலேலூயா. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர். ஹாலேலூயா.
எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அந்த வார்த்தையை கேட்டால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா? எண்ணி முடியாத அதிசயங்களையும், ஆராய்ந்து முடியாத, நம்ம கிரகிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்மோடு இருக்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறவர், நமக்குள்ளே வாசமாக இருக்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர், அவருக்கு எத்தனை வல்லமை இருக்கிறது, அவருக்கு எத்தனை அதிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நீங்கள் ஒவ்வொரு பேரும் நிச்சயமாய் நம்பணும். எனக்குள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? எண்ணி முடியாத அதிசயங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர். நீங்க சொல்லணும், எனக்குள்ள இருக்கிறவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? எப்படி எனக்குள்ள இருக்கிறவர் சாதாரணப்பட்டவர் அல்ல, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்துல நல்லா கவனிங்க, எங்க பாருங்க, இந்த உலகத்துல நான் பார்க்கிற சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும், நீங்க நிச்சயமாய் நம்ப வேண்டிய விஷயம், எல்லாவற்றை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் யாரு? பெரியவர். ஹல்லேலூயா. அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க, அது போல நீங்க விசுவாசிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா துன்பங்கள், உபத்திரவங்கள், உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அப்படியே நொறுங்கி போகும், உங்களை கண்டு சிதறி ஓடும்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நீங்க நம்பணும், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர், எங்களுக்குள்ளே இருக்கிறவர் யாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க, பெரியவர். நீ நல்ல சத்தமா சொல்லணும், எனக்குள்ளே இருக்கிறவர் யாரு? பெரியவர். ஆமா, நீங்க பெரியவர்ங்கிறதுலயே அந்த ஒரு தாகத்தோட, அந்த வைராக்கியத்தோட நீங்க பேசுற அந்த பேச்சிலேயே உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஒரு அதிர்வு உண்டாக ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க வாய் திறந்து, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் எண்ணி முடியாத, நீ நம்பணும், அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர் தான் எனக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நம்பணும். கர்த்தர் சொல்கிறாரு, சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே சில காரியங்களை நம்ப முடியல. தேவ பிள்ளைகள் சில நேரங்களில் நாம் சில வருத்தமான சூழ்நிலைகள், சிக்கலான சூழ்நிலைகளை என்ன நினைக்கும்னு கேட்டிங்கன்னா, ஐயா இதெல்லாம் நடக்குமா? என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம், என் மகளுடைய, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் நடக்குமா என்று நம்ம சந்தேகப்படுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இது மாம்சமான யாவருக்கும் நானே தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தர் கேட்கிற கேள்வி பாருங்க, இதோ மாம்சமான யாவருக்கும், எல்லா மாம்சத்துக்கும், எல்லா மனிதர்களுக்கும் நான் தான் தேவனாகிய கர்த்தர், என்னாலே உங்க மாம்சத்துல, உங்க சரீரத்துல, உங்க ஆவி ஆத்மாவில, அல்லது உங்களுக்காக என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, அப்படி ஒரு காரியமே கிடையாது, யாரெல்லாம் நம்புறீங்க? அப்படி ஒரு காரியமே கர்த்தரால கூடாத காரியமே கிடையாது அப்படின்னு நாம சொல்றோம். ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து என்ன சொல்றாருன்னா, விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். வாய் திறந்து ஒரு உணர்வோட சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவன் யார்? யார்? நான் தான் விசுவாசிக்கிறேன், எனக்கு எல்லாம் கூடும். இப்ப அப்படி சொல்லுங்க, எனக்கு கூடாதது ஒன்றும் இல்லை. எனக்கு உங்களை பார்த்து சொல்ல, எனக்கு கூடாதது ஒன்றும் இல்லை. உங்க விசுவாசத்தின்படியே ஆக கடவுதுன்னு கர்த்தர் சொல்லுவாரு. எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. இன்னும் கவனிங்க, நாம் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் இந்த கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல பாருங்க. இந்த தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்கிறாராம்? நாம் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் இந்த கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறாராம். உபாகமம் 4:7 பார்த்தீங்கன்னா இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம், வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல. நல்லா கவனிங்க, இந்த தேவனை இவ்வளவு சமீபமாய், இவ்வளவு சமீபமாய், உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருதா? இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது? யாருக்கையா தேவன் இவ்வளவு சமீபமாய் இருக்கிறார்? எவ்வளவு சமீபமாய்? நம்ம கூப்பிட்ட உடனே உத்தரவு கொடுக்கிறவர். ஐயா நம்ம ஜெபிக்கும் போதே உத்தரவு கொடுக்கிறவர். ஜெபிக்கும் போதே நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அப்படியாக பேதுரு இப்படியாக அவருடைய கண்களை அவர் நீதிமான்களை விட்டு விலக்குவதே இல்லையா? அவருடைய செவிகள் நம்முடைய ஜெபத்திற்கு திறந்தே இருக்கிறது என்ற விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம என்ன கேட்டாலும் சரி, என்ன காரியத்தை குறித்து அவர்கிட்ட ஜெபித்தாலும் சரி, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். எத்தனை பேர் அந்த தைரியம் இருக்குது உங்களுக்கு? கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நல்ல நல்ல கரங்களை உயர்த்தி, எனக்கு அந்த தைரியம் இருக்கு. சொல்லுங்க வாய் திறந்து, நாம் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் அவர் எனக்கு சமீபமாய் இருக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம்
என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு தைரியம் இருக்குது. கர்த்தர் நமக்கு எப்பவும் செவி கொடுக்கிறவர், நம்ம ஜெபத்தை கேட்கிறவர், நம்ம சொல்லும் போதெல்லாம் அவர் கவனிக்கிறவர். பாருங்க, நம்ம கூப்பிடும் போதே அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிறவர். வேதம் இன்னும் சொல்லுகிறது, நம்ம பேசி கொண்டிருக்கும் பொழுதே அவர் கேட்பாராம். நம்ம பேசும் முன்பே அவர் உத்தரவு கொடுப்பாராம். அவ்வளவு சில சபைங்களில் பாருங்க, நீங்கள் அவர் நம்ம கூப்பிடும் முன்னே நீ சப்தம் இடுவீர்கள், அவர் ஏதோ இருக்கிறேன் என்பார். என்ன அது காரியம்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு ஆபத்தான இடத்துல போயிட்டுருக்கிறீங்க, ஏதோ சிக்கலான ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்கிறீங்க, யாரோ உங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க, நீ ஏசுவே நீ சொல்ல முடியல, நீ என்ன நீ பேச முடியல, உங்களுக்கு தெரியாமல் ஒரு சம்பவம் நடக்குது, ஆண்டி சத்தம் போடுறீங்க, ஆண்டவர் அங்கேயும் உங்களை பாதுகாப்பார். அவர் என்ன செய்வாராம், ஏதோ இருக்கிறேன்னு சொல்லுவாராம், இதோ இருக்கிறேன். எத்தனை பேர் அந்த மாதிரி அனுபவத்தை பார்த்துருக்கீங்க? எத்தனை உங்கள் சொந்த வாழ்க்கையில் அந்த மாதிரி அனுபவம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் டேஞ்சரஸான இடங்களில் போகும்போது, ஒருவேளை ஊழியத்தின் நிமித்தம், கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் போகும் பொழுது, நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களை ஆண்டவர் செய்வார். நீங்கள் கேட்கவே செய்யாத காரியங்களை, நீங்கள் என்னன்னு நினைக்காத காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும், நிச்சயமாக செய்ய முடியும். அவர் அவ்வளவு நல்ல தேவன். ஹாலேலூயா. கரங்களை உயர் சொல்லுங்க, ஹாலேலூயா. இன்னும் சத்தமாக ஹாலேலூயா. இன்று உங்களுக்கு சரீர பிரகாரமான விடுதலையை, பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து நம்ம விடுதலை பெற்றிருக்கிறோம். நம்ம நல்ல திருச்சபையிலே நம்ம இணைத்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, நம்ம நல்ல திருச்சபையிலே இணைத்து கொண்டிருக்கிறோம். நல்ல திருச்சபையிலே இணைத்து கொண்டிருக்கிறோம்னு சொல்றதை விட, கிறிஸ்துவின் ஜீவனுள்ள, நல்லா கவனிங்க, ஜீவனுள்ள தேவனுடைய சரீரமாகிய சபையில் எதில் இணைக்கப்பட்டிருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனுடைய சரீரமாக ஜனபை சபையில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க, அப்படியாய் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்களும் அவருடைய சரீரமாய் மாறிவிடுகிறீர்கள். இப்போ நீங்களாம் யார், இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் யார், நீங்களாம் எங்கே இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க? சிலர் ஒருவேளை நான் பாயில் இருக்கிறேன், இல்லை மேட்டில் இருக்கிறேன், சேரில் இருக்கிறேன். நோ, நீங்கள் அதை விட ஒரு அற்புதமான ஒரு கனெக்ஷனில் இருக்கிறீங்க. ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே அங்கத்தினராக இருக்கிறீங்க, அவருடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய சரீரமும் என்னுடைய சரீரமும் ஒன்று. சிலர் கொஞ்சம் யோசிக்கிறீங்க, நல்லா சொல்லுங்க. அவருடைய சரீரமும் நானும் ஒன்று, நான் கிறிஸ்துவின் அவயமாய் இருக்கிறேன். வாய் திறந்து சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள ஒரு சக்தி, ஒரு வல்லமை தானே உண்டாகும். ஏன்னா வாயினால் கன்ஃபர்ஸ் பண்ணும் பொழுது விடுதலை உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஐயா, நல்லா கவனிங்க, கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற எனக்கு கிறிஸ்துவின் வல்லமை உண்டு, கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டு, அவருடைய ஆவி உண்டு, அவருடைய அனல் உண்டு, அவற்றிருக்கிற அக்னி உண்டு, அவருடைய வல்லமை உண்டு. ஏன்னா நான் இணைக்கப்பட்டிருக்கிறது யாரோட? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே. ஐயா, இந்த மெய்யான திராட்சை செடியிலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த திராட்சை செடி என்ன என்ன எல்லாம் சக் பண்ணுதோ, என்ன என்ன எல்லாம் அதுக்கு சத்து இருக்குதோ, என்ன என்னெல்லாம் அதுக்கு திறமை இருக்குதோ, என்ன என்னெல்லாம் குவாலிட்டி இருக்குதோ, எல்லா குவாலிட்டியும் எனக்கு இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி, எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர். நீங்க இந்த இந்த நம்பிக்கையில, இந்த டச், இந்த கனெக்ஷன்ல, ரியல் கனெக்ஷன்ல வரும் பொழுது அந்த பவர் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நிச்சயமா நீங்க நம்பணும், ஏதோ பாயில இருக்கிறேன், ஏதோ சபையில இருக்கிறேன், அல்லது ஏதோ சேர்ல இருக்கிறேன்னு நீங்க நினைக்க கூடாது. சபைக்கு வரும்போதே ஜீவனுள்ள தேவனுடைய, அவருடைய வீட்டிற்கு வர்றேன், அவருடைய சரீரத்துல வந்து உட்கார்றேன். நான் இருக்கிற இடம் பரிசுத்த பூமி மாத்திரமல்ல, அவருடைய சரீரம், நான் அவருடைய சரீரத்தின் அவயமா இருக்கிறேன். நம்பணும் நீங்க, அவருடைய சரீரத்தின் அவயமா இருக்கிறேன். அவயம் என்னது? சரீரத்தின் உறுப்பா இருக்கிறேன். ஏ, எனக்கு இருக்கிற வலிகள், வேதனைகள் எல்லாம் முதல்ல உங்களுக்கு போட்டோம் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க கட்டளை கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாய் போய்த்தாகணும். ஏன்னா கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் வல்லமை உள்ளது. பாருங்க, அந்த மெய்யான திராட்சை செடியில இணைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அத்தனை அதிகாரம் இருக்குது, அத்தனை அதிகாரம் இருக்குது. எப்போ இணைக்கப்பட்டுட்டீங்களோ, எப்போ நீங்க அந்த சரீரத்துல, நீங்க சபையில வரும் பொழுதே உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு விசுவாசம் இருக்கணும். நான் ஜீவனுள்ள தேவனுடைய சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அவற்ற இருக்கிற வல்லமை எனக்குள்ளே பாயுதோ, அவற்றிற்குள்ளே வல்லமை என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆதலினால் நான் விசேஷித்தவன், நான் ரட்சிக்கப்பட்ட ஜாதி, விசேஷித்தவன். மோசே இப்படியாக சொல்றார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? பக்கத்தில் இருக்கவங்க நீங்களே சொல்லிடுங்க, எனக்கு ஒப்பானவன் யாருமே கிடையாது. வாய் திற சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஒப்பானவன்
யாருமே கிடையாது. மோசே சொல்றாரு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நல்ல கைகளை தட்டி எனக்கு, இது ஒரு விசேஷித்த ஜாதி, இது ஒரு அற்புதமான ஜனக்கூட்டம், ஐயா கிறிஸ்துவுக்குள் பரிபூரணமாய் உள்ளவர்களாய் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு தைரியத்தை, ஒரு பலத்தை, ஒரு அந்தஸ்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அந்தஸ்தில் நீங்கள் வரும் பொழுது பாருங்க, உங்களுக்கு எந்த இம்யூனிட்டி பவரும் தேவையில்லை. அவருடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க, அவர்கிட்ட இருக்கிற இம்யூனிட்டி பவர் உங்களுக்கும் கிடைக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க அந்த இம்யூனிட்டி பவர் எனக்கு உண்டுன்னு சொல்லி? ஹல்லேலூயா. அதே இம்யூனிட்டி பவர், அதே அத்தாரிட்டி, அதே கிரேஸ், அதே ஆவி, அதே ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. எதனால? அவருடைய சரீரத்திலே நீங்கள் இணைக்கப்பட்டதினால். ஹல்லேலூயா. கரங்களை உயிர் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் நல்லா என்ன உங்களுக்கு நல்லா நீங்க யோசிக்கணும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இணைக்கப்படாம இருந்தேன்னா வியாதி துன்பம் எல்லாம் வர முடியும். இந்த கிளை கரெக்டா அவருடைய அந்த மெய்யான திராட்சை செடியில இணைக்கப்பட்டிருக்கிறது வரைக்கும் மெய்யான திராட்சை செடி என்ன என்னெல்லாம் ஷக் பண்ணுதோ எல்லாம் எனக்கும் கிடைக்குது. ஹல்லேலூயா. வயத்திரன் சொல்லுங்க, எனக்கும் கிடையாது. ஒருவேளை நான் பலவீனமா இருக்கிறேன், ரொம்ப பலவீனமா இருக்கேன், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை, காத்து போன பலூன் மாதிரி இருக்கிறேன், ஓகே நோ ப்ராப்ளம். இஃப் யூ ஆர் கனெக்டட் வித் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், அந்த தேவனுடைய சரீரத்தில் கனெக்ட் ஆன உடனே அங்கிருந்து நம்ம அந்த 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 மெய்யான திராட்சை செடியில, அந்த வல்லமை உள்ள பாடியில என்ன என்னெல்லாம் ஐக்கியமா இருக்கோ எல்லாம் உங்களுக்கு வரும்பொழுது நீங்க புது பலன் அடைகிறீங்க. பார்க்குறீங்களா, தளர்ந்து போன ஒரு செடிக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றின உடனே பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் அப்படி அந்த இலைகள்லாம் அப்படி எழும்பும் பாருங்கள். அதை மாதிரி நீங்கள் எழும்புன்னு நம்புறீங்களா? எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? நல்லா கைகளை தட்டி நம்புறவங்க மாத்திரம். இஃப் யூ ஆர் கனெக்டட், இஃப் யூ ஆர் கனெக்டட், இங்கே எந்த பலகீனமும் இருக்க முடியாது, எந்த பலகீனமும் இருக்க முடியாது. இஃப் யூ ஆர் கனெக்டட்லி, பெர்ஃபெக்ட்லி கனெக்டட், நோ சார் இங்கே எந்த பலகீனம், மந்திரவாதம், பில்லி சூனியம் ஒன்றும் வேலை செய்யாது. எத்தனை பேர் நம்புறீங்க அப்படி? நோ டவுட், இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். நீங்க இந்த தைரியத்துல இந்த கனெக்ட் ஆயிட்டேன் பாருங்க. சிலருக்கு வந்து நான் கனெக்ட் ஆயிட்டேன், அவரோட தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு என்ன ரைட் இருக்குதுன்னு சொல்லி அத அதிகாரத்தை பயன்படுத்துறது இல்ல. எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துறது இல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்துவும் நீங்களும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். எப்படி கணவனும் மனைவியும் ஒன்றாய் இருக்கிறார்களோ, ஒரே சரீரமாய் இருக்கிறார்களோ, அது போல நீங்களும் உங்கள் மணாளனோடு, உங்கள் மணவாளனோடு ஒன்றாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஐயா இப்படி ஒரு கனெக்ஷன் உங்களுக்குள்ள வந்த பொழுதே உங்களுக்கு அங்க இருக்கிற பவர் எல்லாம் உங்களுக்கு வருது. பலகீனம் இருக்க முடியாது, பலகீனம் பலமாய் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க பலகீனம் எல்லாம் பலமாய் மாறும்? எத்தனை பிரச்சனைகள், மண்டையடி, அங்க எங்க குழப்பம், செய்வனையா இருக்குமோ, பில்லிசூன்யமா இருக்குமோ, சாபமா இருக்குமோ, எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, எங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு, இதே வியாதி எனக்கும் இருக்குது. ஐயா நீங்க கனெக்ட் ஆன உடனே உங்ககிட்ட இருந்து எல்லாம் ஒரு செகண்ட்ல பறந்து போவோம். நம்புறவங்க மட்டும் போற மாதிரி பறந்து எல்லாம் போற மாதிரி ஒரு தட்டு பார்க்கலாம், எல்லாம் பறந்து போற மாதிரி ஒரு நல்ல தட்டு, நல்ல உற்சாகமா. மைட்டி காட், மைட்டி காட், நல்லா தட்டி, நல்லா தட்டி, Glory! நானும் கனெக்ட் ஆகி தான் இருக்கிறேன். நானும் பாடி ஆஃப் கிரைஸ்டில் நான் கனெக்ட் ஆகி தான் இருக்கேன். உண்மையாகவே நான் நம்புறேன், சபையை அப்படியா நம்புறேன், சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறது நான் அப்படி நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கனெக்ட் ஆகி இருக்கிறதுல ஒரு முறிவோட கனெக்ட் ஆகி கிடந்தீங்க வைங்க. சில செடிகள் பாருங்க, நம்ம வீடுகளில் பார்க்கறதுல அது முறிஞ்சி கிடக்கும், கனெக்ட் ஆகி தான் இருக்கும். முறிஞ்சி இருக்கிற செடி எல்லாத்தையும் சக் பண்ண முடியாது, அது தவழ்ந்து போய் கிடக்கும், அது எதிர்க்க முடியாமல் கிடக்கும், முறிஞ்சி போனதுனால. அந்த முறிவை கட்டி கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அவர்களுடைய அடிக்காயங்களை குணமாக்கும் நாளிலே உங்களுடைய சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தினையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் மாறுமா? ஹல்லேலூயா. அப்ப இந்த முறிவு கட்டப்படும் பொழுது, இந்த முறிவு கட்டப்படும் பொழுது, இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சரீரத்தில் இணைந்திருக்கிற நான், என்னுடைய கனெக்ஷன் இப்படி முறிஞ்சு கிடக்கிறதுனால எனக்கு அந்த பவர் இல்லை, அந்த அத்தாரிட்டி இல்லை, அந்த ஜீவன் இல்லை, அதே பவர் அதே குளோரி என்கிட்ட இல்லை. என்ன செய்யலாம்? வேதம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயங்களை குணமாக்கும். இந்த முறிவு எதனால வந்துச்சு? என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை. ஒருவேளை ஐயா சபைக்கு வந்த பிறகு எனக்கு இத்தனை பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள், நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் கூரையை தாண்டி போன மாதிரி இல்லை, எனக்கு நல்லது நடந்தது போல இல்லை, என் சுகவீனம் மாறல,
இந்த முறிவுகளை எல்லாம் கட்டி உங்களுக்கு அந்த அடிக்காயங்களை கர்த்தர் குணமாக்கும் பொழுது நடக்கும். என்ன நடக்குமா? சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல் மாறுமா? நல்லா இத்தனை பேர் நம்புறவங்க நல்லா கைகளை தட்டி மைட்டி காட் பாருங்க. சந்திரனுடைய வெளிச்சம் ஒரு மங்கலான வெளிச்சம், ஒரு சூரியனிடத்தை பெற்றுதான் பிரகாசிக்கணும்னு இருக்கிற ஒரு வெளிச்சம் என்ன செய்து அந்த கனெக்ஷன் முறிவை கட்டும் பொழுது அது சூரியனுடைய வெளிச்சத்தை போல் பிரகாசிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. உங்க பலகீனம் எல்லாம் ஒரு செகண்ட்ல மாறி போகும். இன்றைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அந்த முறிவுகளை கர்த்தர் கட்ட விரும்புகிறார். ஹாலேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹாலேலூயா. இன்னும் சத்தமா ஹாலேலூயா. அவுட் இருக்கிற அதே பவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது எந்த வைரஸ் வந்தாலும் சரி, எந்த சாவுக்கு இனமான எதை யாதொன்றை நீங்க குடித்தாலும் சரி, நீங்க அதுக்கு பிறகு என்ன செய்வீங்கன்னா சர்ப்பங்களை எடுக்கிறவர்களாய் தேள்களை மிதிக்கிறவர்களாய் மாறிவிடுவீங்க. ஹாலேலூயா. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பவர் ஆண்டவருடைய பவர், உங்கள்கிட்ட இருக்கிற அத்தாரிட்டி ஆண்டவருடைய அத்தாரிட்டி. எந்த சர்ப்பத்தையும் சிறு பையன் விரியன் பாம்பு புற்றுக்குள்ள கையை விடுவான், பாம்பை எடுப்பான்னு எழுதப்பட்டிருக்குல்ல. இது போல உள்ள சிங்கமும் போனாயும் உங்களை பார்த்து ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஸ்டாண்டர்டில் வரும் பொழுது உங்களை எதிர்க்க இந்த உலகத்தில் யாருக்கும் எதற்கும் அதிகாரமே கிடையாது. உங்களை அழிக்க கெடுக்க சத்ருவுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. கிறிஸ்து உங்களோட இருந்தால், நீங்கள் கிறிஸ்துவோட இருந்தால், நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவன் யார்? ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் யார்? வாய்த்திரன் சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் யார்? ஒருவனை எழும்ப முடியாது. ஹல்லேலூயா. அந்த அத்தாரிட்டிய பவரை சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க சபையில வந்து இருக்கும் பொழுது நீங்க இருக்கிற ஒவ்வொரு டைமும் வாரத்துக்கு ஒருக்க வர்றோம், அல்லாம இப்ப உபவாச ஜபங்களுக்கு வர்றோம். வரும்பொழுதே சொல்லணும், நான் தேவனுடைய வீட்டுக்கு போறேன். அவருடைய சரீரமாகிய இருக்கும் போதே நீங்க நினைக்கணும், அவருடைய சரீரமாகிய என்ன செய்யறேன், அவருடைய சரீரமாகிய சபையில ஜீவனுள்ள தேவனுடைய சரீரத்துல நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த விசுவாசத்தோட இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த வல்லமை வந்துடும். உங்களை ஒரு நாளும் எந்த வியாதியும் துன்பமும் எந்த விதமான பில்லி சூனியமும் உங்க மேல ஆளுகை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம்புறவங்க ஒரு சீரியஸா சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல சீரியஸா ஹல்லேலூயா. அப்படிதான் நடக்க போகுது. ஹல்லேலூயா. நல்ல வெல் கனெக்டடா இருக்கணும். கண்ணா கேளுங்க, எல்லா பக்கத்துலயும் சொல்லுங்க. கனெக்டட்னா சும்மா ஒரு சின்ன நூலில் தூங்கிட்டு கிடக்க கூடாது, ஸ்ட்ராங்கா சபையோட கனெக்ட் ஆயிருக்கணும். பக்கத்துல இருக்க சொல்லுங்க, நல்ல ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆகுது. அடிச்சு சொல்லுங்க, நல்ல ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆயிருக்கணும். பாத்துக்க, அதுதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தூரத்தில் கிடந்தா ஒரு இளைய தம்பி தூரத்தில் தவப்பனை விட்டு தூரமாக போனதுனால, கனெக்ஷன் இல்லாததுனால, சாப்பாடும் இல்லை, நிம்மதியும் இல்லை, சமாதானமும் இல்லை, ஆரோக்கியமும் இல்லை, ஒன்றுமே இல்லை தூரத்தில் கிடந்தவனுக்கு. தூரத்தில் கிடந்த அது கெட்ட குமாரன் நீ நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். நம்ம அநேகர் எவ்வளோ தூரத்தில் கிடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் பாருங்கள், அவனை கெட்ட குமாரன் சொல்கிற அந்த இளைய தம்பி தூரத்தில் கிடந்ததுனால ஒரு கனெக்ஷனும் இல்லை. அவன் என்ன பண்ணான், அவனுக்கு பிரேக் த்ரூ எப்படி வந்துச்சு, அவன் எப்படி அவன் வாழ்க்கையில் இப்படி ஆயிட்டான், இப்படி கிடந்த தம்பி இப்போ மாறிட்டான்னு கேட்டிங்கன்னா, அவன் கனெக்ஷனை சரி பண்ண ரெடி ஆயிட்டான். நான் சொன்னான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். நான் எழுந்து என்ன செய்வேன், என் தகப்பனிட்ட போவேன்னு சொல்லி அவன் எப்போ எந்திரிச்சானோ எழுந்தானோ அப்பவே அவனுக்கு டர்னிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிட்டு, அவனுடைய பெரிய ஆசீர்வாதமான ஒரு திருப்பம் ஆரம்பிச்சிட்டு. அவன் பாருங்க, அவன் எங்கேயோ கடந்து காஞ்சி கருவாடா போனவன் வரும்பொழுது இந்த தகப்பை அவனை பார்த்து ஓடோடி போய் அவனை முத்தமிட்டு அவனை ஏற்றுக்கொண்டார. அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சிருக்கீங்க? எத்தனை ஆச்சரியமான வாழ்க்கை பாருங்க. அவன் வாழ்க்கையில இருந்த எல்லா துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் எல்லாம் கம்ப்ளீட்லி எல்லாவற்றிலும் அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாக கர்த்தர் செய்தார். நடந்தது என்னையா? அந்த கனெக்ஷன் தான், அந்த கனெக்ஷன் தான். எத்தனை பேர் அந்த கனெக்ஷனை உறுதிப்படுத்தி பக்குவமாக அதை இணைச்சி இனி அந்த கனெக்ஷனில் கரெக்டாக இருப்பேன் நம்புறவங்கெல்லாம் கையை வைத்துங்க பார்க்கலாம். நோ டவுட் உங்கள் சபை வந்து கிறிஸ்துவின் சரீரம், நீங்களும் கிறிஸ்துவின் சரீரம். ஹல்லேலூயா. கரங்களை உயிர் சொல்லுங்க ஹல்லேலூயா.
இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். பாத்துக்கோங்க, நாங்க ஜெபிக்கும் பொழுது எப்பவுமே நாங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கட்டுகிற ஜீசஸ் நேம் இவற்ற இருக்கக்கூடிய எந்த வியாதி, இந்த வலி, இந்த வருத்தம் எல்லாம் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே, எந்த இயேசுயா, ஏ ஜீவனுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இவள் யாரோடு இப்ப கனெக்கப்பட்டு கனெக்ஷன் ஆகியிருக்கிற இவள் இந்த கொடி எந்த திராட்சை செடியோட கனெக்ட் ஆயிருக்குது தெரியுமா? பொல்லாத பிசாசே, பொல்லாத வல்லமையே, வலியே, வேதனையே, இயேசுவின் நாமத்தினாலே லீவ் ஃப்ரம் ஹர், இவளை விட்டு வெளியேறு. இவ கிறிஸ்துவின் சபையிலே இணைக்கப்பட்டவள். நீ சொல்ல நமக்கு அதிகாரம் இருக்குது. ஹல்லேலூயா! கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா! ஆமா, நம்ம we can declare the gospel. நல்லா கேளுங்க, காஸ்பல் அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் அல்ல, அறிவிக்கிறவர்களாய் வந்திருக்கிறோம், டிக்ளேர் பண்ண வந்திருக்கிறோம். அது என்னையா டிக்ளேர் பண்ண? பிரசங்கிக்கிறதுனா பேசுறது, டிக்ளேர் பண்றது அறிவிக்கிறது. Proclaim the gospel. இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைகள், இவருக்காக ஒருவர் மரித்து இருக்கிறார், ஒரு பரிகாரத்தை இன்னொருத்தர் செலுத்தி இருக்கிறார். பொல்லாத பிசாசே, உன்னுடைய எல்லா வல்லமைகளையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சொன்னமதி, இவளை விட்டு புறப்பட்டு போ. ஏன் போனோம் நீ கேட்டா, இவ இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவள், தேவன் ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் அங்கமா இருக்கிறாள், இவள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்ல நமக்கு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா! கரங்களை மறுபடியும் நறுமணம் உற்சாகமா நல்ல கரங்களை தட்டி நீங்க சொல்ல முடியும், என் வீட்டுல பில்லி சூனியம் வேலை செய்ய அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. மந்திர மாந்திரிகங்கள் வேலை செய்ய அது எங்க வேணாலும் வேலை செய்யலாம், என் வீட்டில் என் மேல வேலை செய்ய அதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. நல்ல கைகளை தட்டி மைட்டி மைட்டி காட், உற்சாகமா இப்படி தட்டக்கூடாது. நீங்க தட்டுற தட்டிலே கதை முடிச்சிடும். நல்லா தட்டி நல்லா தட்டி, எல்லா வலியும் வேதனையும் நீங்க ஆண்டவரை ரெஸ்பாண்ட் பண்றீங்க. நீங்க எனக்கு தட்டல, நான் சொல்றதுனால தட்டல, தேவனுடைய வார்த்தையை ரெஸ்பெக்ட் பண்றீங்க, விசுவாசிக்கிறீங்க. நல்லா தட்டி நல்லா தட்டி, தேவ பிள்ளைகள் மத்தியிலே ஒரு 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 ஆரவாரம் உண்டாகட்டும். சொல்லுங்க ஹாலேலூயா! கைகளை தட்டி ஹாலேலூயா! நல்ல சத்தமா ஹாலேலூயா! இங்கே ஒரு ஆரவாரம் உண்டானால் எதிரிகளின் பாளையத்திலே ஒரு கூக்குரல் உண்டாகும். நல்லா தட்டி மைட்டி காட், ஹாலேலூயா! நல்லா நல்லா தட்டி விடாதுங்க, மைட்டி காட். ஓ, ராம் முழுவதும் போராடி ஜெபித்த யாக்கோபின் பரம்பரை நம்ம. நல்லா தட்டி மைட்டி காட். இன்று சொல்லுங்க, இன்று ஒரு விடுதலையோட தான் கடந்து செல்லுவேன். இனி என் வாழ்க்கையில இந்த பொல்லாத மந்திரம் மாந்திரிகங்கள் வேலை செய்ய முடியாது, இந்த அழுக்கு ஆவிகள் வேலை செய்ய முடியாது, பொல்லாத ஆவிகள் வேலை செய்ய முடியாது. என் வீட்டுல என் மேல எந்த அழுக்கு ஆவிகளுக்கும், எந்த கேன்சர் ஆவிகளுக்கும், எந்த செவிட்டு ஆவிகளுக்கும், எந்த பலகீனத்தின் ஆவிகளுக்கும் என் மீது, என் பிள்ளைகளின் மீது, என் குடும்பத்தின் மீது அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா! பயத்திரன் சொல்லுங்க ஹல்லேலூயா! நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவருடைய தள்ளும்புகளினாலே குணமாகிறேன். ஹல்லேலூயா! பயத்திரன் சொல்லுங்க, அதே சமயத்தில் சொல்லுங்க, அவருடைய தள்ளும்புகளினாலே குணமாகிறேன், அவருடைய தள்ளும்புகளினாலே குணமாகிறேன், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன். ஓ குளோரி! ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! நான் சரியா இணைக்கப்பட்டிருக்கிறேன். வாய்த்திறன் சொல்லுங்க, நான் சரியா இணைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க வாய்த்திறந்து, நான் சரியா இணைக்கப்பட்டிருக்கிறையா? ஹல்லேலூயா! சரியா இணைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க மறுபடியும், நான் சரியா இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்றதுல அவ்வளவு அதிகாரம் இருக்குது. மரணம் எங்க இருக்கு தெரியுமா? எவ்வளவு தூரத்துல இருக்கு தெரியுமா? மரணம் ஜீவனம், மரணம் ஜீவனம் எவ்வளவு தூரத்துல இருக்குது? நம்ம நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா! யாரெல்லாம் ஜீவனை சொல்ல விரும்புறீங்க, கை ஒய்த மாட்டேங்கிறீங்களா? நிறைய பேர் நல்லா ஒய்த்துங்க. மனசுல ஒய்த்தணும்னு இருக்குது, ஆனா கை வயரும் இல்லை இல்லையா? ஒய்த்துங்க, நல்லா ஒய்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா! மரணம் ஜீவனம், உங்களுக்கு விஷயம் தெரியுதா? வாயினால சொல்றதுல அவ்வளோ வல்லமை இருக்குது. மரணமும் ஜீவனம் சொல்லுங்க அழகா. மரணமும் ஜீவனம் எங்கேயோ இல்லை, என்னாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா! நீங்க ஜீவனை சொன்னா ஜீவன், நீங்க மரணத்தை சொன்னா மரணம். நோ டவுட் இட் வில் ஹாப்பன். எதனால சார் அப்படி நடக்குது? நீங்க அவருடைய சரீரமா இருக்கிறீங்க. உங்களுக்கு அவருக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. அவர் உங்களுக்குள்ள பூரணமாய் வாசமா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் வாசமா இருக்கிறார் நம்புறமா? ஹல்லேலூயா! நோ டவுட் த சேம் கிறைஸ்ட், அந்த ஆண்டவர், கர்த்தருடைய ஆவியானவர், ஆவியா இருக்கிற கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். சாவுக்கு இனமான உங்கள் சரீரங்களை அவர் என்ன செய்திருக்கிறாரு? புதுப்பித்திருக்கிறார், ஜீவனடைய செய்திருக்கிறார். அதில் நான் உங்கள்கிட்ட இருக்கிற அதிகாரம் வேற,
உடைய அத்தாரிட்டி வேற. நீங்க சாவுக்கு நல்லா கவனிங்க, சாவுக்கு இனமான யாதொன்றை குடித்தாலும் உங்களை சேதப்படுத்தாதது போல நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பீர்கள். கொத்திருமா கொத்திருமா, ஏ கொட்டிரும், என்ன கொட்டாதுடா சொல்லுங்க, என்ன கொட்டாது, கொட்டினால என்ன வலிக்காது, நான் அதை கொட்டுவதே வழி அது என்ன கொட்ட முடியாது. நீங்களே நாமத்தினாலே தேள்களை மிதிப்பீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள். எத்தனை ஒரு நம்புறீங்க எடுப்போம்னு சொல்லி, கர்த்தர் சொன்ன வார்த்தை எத்தனை ஒரு நம்புறீங்க நாங்கள் எடுப்போம்னு சொல்லி. ஹாலேலூயா, கரங்களை உயிர் சொல்லுங்க, ஹாலேலூயா, நாங்கள் சர்ப்பங்களை எடுப்போம். வாய்த்திறன் சொல்லுங்க, நாங்கள் சர்ப்பங்களை எடுப்போம். நல்லா வாய்த்திறன், நாங்கள் சர்ப்பங்களை எடுப்போம், சர்ப்பங்களை எடுப்போம். அது ஏன்யா தேள்களை போய் மிதிக்கணும், சர்ப்பங்களை எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள சர்ப்பம் போல சிலர் அவன் கொட்டிக்கிட்டே இருப்பான். ஐயா அங்கே வலி இங்கே வலி, தாங்க முடியலை, தலைவலி, நிம்மதியாக தூங்க பல நாளாச்சு, ஒரே கொட்டு தாங்க முடியலை, ஐயா இப்படியா விஷ கொடுக்கு மாதிரி என் இருதயத்தை கொட்டிக்கிட்டே இருக்கு சார், டாக்டர் சொல்கிறாங்க ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு சொல்லி, அது என்னவோ எனக்கு தெரியலை, ஆனால் என்னை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, சர்ப்பம் மாதிரி தீண்டிக்கிட்டே இருக்குதா, நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பீர்கள். உங்களுக்கு திருச்சபையில இணைந்திருக்கிற நல்ல தேவ மனிதனோடும் அவருடைய திருச்சபையிலும் கர்த்தருடைய திருச்சபையிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஹாலேலூயா, கரங்களை உயர் சொல்லுங்க, ஹாலேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க, ஹாலேலூயா. இந்த நம்பிக்கையோட உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபிக்க முடியும். நல்லா கேளுங்க, உங்க பிள்ளைகளை ஓ வசக்கேடா நடத்துகிற, தாறுமாறா நடத்துகிற பொல்லாத ஆவிகளை நீங்கள் கடிந்து கொள்ள முடியும். உங்க கணவனை தாறுமாறா நடத்துகிற குடிவெறியின் ஆவிகளை அல்லது உபச்சார ஆவிகளை, கீழ்ப்படியாவின் ஆவிகளுக்கு விரோதமாய் நீங்கள் தனிமையில ஜெபிக்க முடியும். நீங்க அந்த ரங்கத்துல ஜெபிக்கிற அந்த ஜபத்திற்கு உங்கள் தேவன் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க, ஹாலேலூயா. ஆனா நீங்க ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கணும். நல்லா கவனிங்க, நீங்க ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், என் கணவரி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அவரு இப்படி ஆயிட்டார் அப்படி ஆயிட்டார். நோ, ஆண்டவர் என்ன சொல்வார்னா, என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள், என் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். ஏன்னு கேட்டா, அறிவில்லாமையினால் அழிந்து போகிறார்கள், சங்காரமாகிறார்கள். ஆண்டவருடைய ஜனங்களா, ஆண்டவரே உங்க ஜனங்களா, உங்களை நம்புற ஜனங்களா, ஆமா என் ஜனங்கள் என்று பெயர் பெற்ற அழிந்து போறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவில்லாமையினால். என்ன அறிவில்லாம, எல்லா அறிவும் இருக்குது, சில காரியங்களை செய்ய வேண்டிய விதமாய் செய்யாததுனால அழிந்து போகிறார்கள். என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். என்ன சிறைப்பட்டு போகிறாங்க, கஷ்டம், வியாதி, வலி, துன்பம், பலகீனம், இப்படி மாட்டிக்கிறாங்க. தே ஆர் லாக்டு, மாட்டிக்கிடுறாங்க. எப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சொல்றாரு, எதனால, அதுவும் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அப்ப என்னையா என்ன, சீயோன் குமாரத்தையே, ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தையே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை யாரோ அவித்து விடுவாங்களான்னு தெரியாத, அவரோ பாரா இவரோ பாரான்னு கட்ட விழுக்கிறது யாருன்னு அலைஞ்சு தெரியாத, சீயோன் குமாரத்தையே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. எத்தனை பேர் அவிழ்த்து விட நீங்க தயாரா இருக்கிறீங்க? யார் அவிழ்க்கணும், நீங்க தான் அவிழ்க்கணும். நல்லா கை தட்டுங்க, கட்டுகள் அவிழ்ற மாதிரி, நோ டவுட், இதுல சந்தேகம், நல்லா கைகளை தட்டி, நோ டவுட், இந்த கட்டுகளை நீங்களே அவிழ்க்க முடியும். எத்தனை பேர் அவுக்கிற மாதிரி தட்டுங்க பார்க்கலாம், அத்து ஓடட்டும் எல்லா கட்டுகளும். சீயோன் குமாரத்தையே உன் கட்டுகளை அவிழ்த்து அவிழ்த்து விடு, அவிழ்த்து விடு. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும், ஐயா சிறையிருப்பு மாறும், கழுகுகளை போல புது பலன் அடைந்து, எங்கே சிறைப்பட்டிருக்கிறீர்களோ அங்கே இருந்து புது பலன் அடைந்து என்ன செய்வீங்க, விடுபட்டு கழுகுகளை போல உயர 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 பறப்பீர்கள். மாற்றமே இல்லை, அதுதான் சம்பவிக்க போகுது. கைகளை உயர் சொல்லுங்க, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நசரனாகி இயேசுவை தேவன் எப்படி பரிசுத்தாவியினாலே, எப்படி பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினாரோ, அதே வல்லமையினாலே நம்ம உறுதியா சொல்ல முடியும், அதே பரிசுத்தாவியினாலே உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நம்புறவங்க நான் சத்தம் ஆமைன்னு சொல்லுங்க. இந்த ஆமையன் வந்து ஃபர்ஸ்ட் கியர் மாதிரி இருக்கக்கூடாது, இன்னைக்கு தேர்ட் கியர் டாப் கியர் மாதிரி இருக்கணும். ஆமேன். நோ, இதெல்லாம் செகண்ட் கியர் தான் போட்டிருக்கிறீங்க. இந்த ஆமையன் எப்படி இருக்கணும், ஆமேன். என்ன சத்தமா அங்க உள்ள வர பிடிக்கட்டும், ஆமே போடுங்க, நல்ல டாப் கியர் வர போட்டோம், ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஆமா ஃபர்ஸ்ட் கியர்லயே போனா குரு 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 போவோம், வண்டி ரொம்ப தூரம் போச்சுன்னா வண்டியே க்ளோஸ் ஆயிரும்.
இப்ப எந்த கேர் போட்டிருக்கோம்? டாப் கேர். ஹல்லேலூயா. அழகா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அதே ஆவிதான் எனக்குள்ள இருக்குது. ஆமா, அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் அபிஷேகம் பண்ணுன சொல்லுங்க. வாய் திறந்த அதே ஆவிதான் எனக்குள்ள இருக்குது. நெஞ்சில ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, அதே ஆவிதான் எனக்குள்ள இருக்குது. அந்த கட்டி எல்லாம் தன்னாலே பறந்து போயிடும். நல்லா தட்டி, நல்லா தட்டி சொல்லுங்க, அதே ஆவிதான் எனக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. அதே ஆவியா? ஏ, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவரை மரணத்தில் இருந்து அவரை எழுப்பினவருடைய அதே ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால சாவுக்கு இனமான உங்கள் சரீரங்களை அது மறுரூபப்படுத்தும். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? வாயை திறஞ்சொல்லுங்க. சாவுக்கு இனமான என் சரீரத்தை, வாயை திறஞ்சொல்லுங்க. சாவுக்கு இனமான என் சரீரத்தை அந்த ஆவி, எந்த ஆவி? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி என்னையும் என் சரீரத்தையும் மறுரூபப்படுத்தும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல். கர்த்தர் அதே ஆவியை உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பண்டிகையின் பிரதான நாளிலே கர்த்தர் நின்று சத்தமிட்டு, தாகமுள்ளவன் வரக்கடவன், நல்லா கவனிங்க, தாகமுள்ளவன் வரக்கடவன் வந்து என்ன செய்யுங்க? ஜீவத்த நீரை பானம் பண்ண கடவன் அப்படின்னு சொன்னார். ஜீவத்த நீரை. எத்தனை பேருக்கு ஜீவத்த நீர் வேணும்? அது உங்களுக்குள்ளதான் இருக்குது, உங்களுக்குள்ளதான் இருக்குது, உங்களுக்குள்ளதான் அந்த அக்கினி இருக்குது, அந்த ஆவி இருக்குது, ஜீவத்த நீர் இருக்குது. ஒரு நாள் தாகமா இருந்தீங்க, எங்கோ கிடந்தீங்க, அவர் கூப்பிட்டாரு, நீ வந்தீங்க. ஜீவத்த நீர் வேணும், தாகமா இருக்கிறேன்னு வந்தீங்க. ஜீவத்த நீரை உங்களுக்கு தந்திருக்கிறார், நிச்சயமா தந்திருக்கிறார். ஆனா இப்ப உங்கள இருந்து என்ன புறப்பட போகுது? ஜீவத்த நீர் உள்ள நதிகள் புறப்பட போகுது. புறப்பட்டுட்டா, புறப்படலன்னா நல்லா தட்டுக்க பார்க்கலாம். ஐயா, ஒரு சொட்டு தண்ணி இல்லாம இருந்தோம், ஒரு சொட்டு தண்ணி இல்லாம இருந்தோம், சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ஏதோ அந்தகார இருள இருந்தோம். அப்படியே படிப்படியா புறப்பட்டு தேவ சமூகத்துல வந்து, தேவனுடைய ஆலயத்துல வந்து, தேவனுடைய சமூகத்துல வந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டோம். ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்குள்ளே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். ஹல்லேலூயா. வாயை திற சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்களுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது. ஐயா, கூப்பிட்டாங்களே, நம்ம ஆண்டவர் கூப்பிட்டாரே, வாங்க ஜீவ தண்ணீரை பருகுங்க, பானம் பண்ணுங்க சொன்னார, அந்த ஜீவ தண்ணீருக்கும் என்னிலிருந்து புறப்படுகிற, உங்களிலிருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எவ்வளவு நம்ம பேர் பெற்றவர்கள் பாருங்க. The same living water. Living water na living water da, adu ungalkulle irukirathu. Hallelujah. Karangala uyarthi solunga, hallelujah. Innu sathama, hallelujah. Nalla solunga, hallelujah. Nalla vyadhi irukavanga innu nalla sathama unga vyadhi ella marandu solunga, hallelujah. Nalla valiyum vedane irukravanga solunga, hallelujah. Hallelujah. Innu sathama, hallelujah. ஹல்லேலூயா. நீங்க சொல்லும் போதே எல்லாம் எல்லா பார்ட்ஸும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நல்லா கைகளை தட்டி, மைட்டி காட், ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. அப்ப உங்களுக்குள்ளே இருந்து புறப்படுகிற அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிக்கும், ஆண்டவர் வாங்க பானம் பண்ணுங்க நீ சொன்ன ஜீவ தண்ணீர் உள்ள நதிக்கும், ஜீவ தண்ணீருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அதே ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். சாவுக்கு இனமான உங்கள் சரீரங்களை அது அது என்ன செய்யும்? அது புதுப்பிக்கும், உயிர்ப்பிக்கும். எவ்வளவு நேரம் ஆகும்? வித்தின் எ செகண்ட், மை டியர் பீப்புள் ஆஃப் காட். இது உடனே நடக்க போகுது. ஓ மைட்டி காட். பாருங்க, இந்த அம்மா, இந்த அம்மா என்ன செய்தாங்க? இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன பண்றாங்க பாருங்க. அவங்க ஒரு தைரியம், ஒரு விசுவாசம், நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், அவர் முன்ன போக முடியாது, அவர் முன்ன போய் பார்க்க பேசலாம் முடியாது, பெரிய மகான், அவரை சுத்தி அநேக ஆயிரம் போய் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல நல்லா கேளுங்க, அந்த காலத்துல, அந்த காலத்துல எருசலேம் நகரத்துல என்ன செய்ய முடியாது? பெண்கள் வெளியே போய் ஆண்கள் கூடியிருக்கிற இடத்துல நெரிச்சுக்கிட்டு எல்லாம் போக முடியாது, எல்லாரையும் தட்டிக்கிட்டு
எல்லாரையும் நெரிச்சிட்டு உள்ள போக முடியாது. ஆனா அது அது அவங்க டாக்ட்ரின், அவங்களுக்கு உள்ள அது முறை, அவங்களுடைய கலாச்சாரம். ஆனா இந்த அம்மா கலாச்சாரத்தை பார்க்கல, ஐயா மனுஷ ஏற்படுத்துற கட்டளைகளை பார்க்கல. எனக்கு எப்படியாவது சுகம் வேணும், 12 வருஷம் அவஸ்தப்பட்டு இருக்கிறேன், 12 வருஷம் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறேன், இனி இன்றைக்கு இந்த இயேசு எனக்கு விடுதலை தருவார், நிச்சயமாய் நான் அவரை போய் பார்க்க போறேன், அவரை பார்த்து பேசலாம் போறேன் வந்திருப்பாங்க, அவரை பார்த்து பேசணும், என் கதையெல்லாம் சொல்ல வந்திருப்பாங்க. அங்க கூட்டத்தை பார்த்தா அவர்கிட்ட பேசவோ அல்லது அவர்கிட்ட அவரை அப்ரோச் பண்ணவோ வாய்ப்பே இல்லடி கண்டுபிடிச்சாங்க. அவங்க முடிவு பண்ணாங்க, நான் பின்னாடி போய் எப்படியாவது போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொற்றுவேன். தொட்டா என்ன நடக்கும், சுஸ்தமாவே. அந்த அம்மாவே சொல்றாங்க, தொட்டா நான் என்ன செய்வேன், சுஸ்தமாவேங்கிற நம்பிக்கையில போனாங்க. பாருங்க, உண்மையாகவே அந்த விசுவாசம் நல்லா கவனிங்க, அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை. அந்த அம்மா போய் தொட்ட உடனே அங்கிருந்து ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் சொல்லல, ஆண்டவர் பார்க்கல, ஆண்டவர் கட்டளை இடையில, ஆட்டோமேட்டிக்கா அங்கே இருந்து வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா, ஒரு உணர்வோட சொல்லுங்க, ஹல்லேலூயா. அங்கம்மா எதையும் பார்க்கல, அப்படி கூட்டத்தோடய நெரிச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் எப்படியாவது தொடுவேன், எத்தனை பேர் வந்துதான் சரி, எல்லாத்தையும் நெரிச்சுக்கிட்டு ஆம்பளையா பொம்பளையா பார்க்கல. அந்த அம்மா போய் தொட்ட உடனே அங்கே இருந்து வல்லமை புறப்பட்டது. ஆண்டவர் சொல்றார், என்னை தொட்டது யார்? சீசர்கள் சொல்றாங்க, என்னையா உங்களை தொட்டது யாருன்னு கேட்கறீங்களே, உங்களை எத்தனை பேர் நெருக்கி பிடிச்சிட்டு தொட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இப்போ கூட என்னை தொட்டது யார், என்னை பின்பற்றலாம், என்னை சுத்தி வரலாம், என்னை சும்மா தொடலாம், அல்லது என்னை இப்படி சும்மா தொடலாம், என்ன வேணா செய்யலாம், ஆனா அவள் மாத்திரம்தான் அவரை விசுவாசத்தோடு தொட்டால் சுகமாவேன். தொட்டா என்ன செய்வேன், நல்லா கைகளை தட்டி நம்புறவங்க ஹல்லேலூயா, தொட்டா எனக்கு சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா, எத்தனை தொட்டால் சுகமாவேன் ஆண்டவர் சொன்னாரு. அப்ப இப்படி சொல்றீங்களா ஆண்டவரே, உங்களை எத்தனை பேர் தொட்டிருப்பாங்க, நெரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க, எல்லாரும் தொட்டுக்கிட்டு இருக்காங்களா கூட்டத்துல, எத்தனை பேர் உங்களை தொட்டு ஆண்டவர் எப்படி விட தொட்ட விட்டுருக்காரு பாருங்க ஆட்களை, எவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவர், எல்லாரும் அவரை நெருக்கி போயிருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை உணர்கிறேன். ஹல்லேலூயா, வல்லமை என்கிட்ட அவர்கிட்ட கேட்டுட்டா புறப்பட்டுச்சு. அவர் அந்த அம்மாட்ட சொன்னார், என்ன சொன்னார், மகளே பயப்படாதே, கொள் உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. ஹல்லேலூயா, வாய்த்தர சொல்லுங்க ஹல்லேலூயா. மகளை திடன்கொள், நான் ஒண்ணுமா செய்யலமா, நீ உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. எத்தனை அற்புதமான ஆண்டவர், அவர் தொட்ட எல்லோரும் சுஸ்தமானார்கள். ஹல்லேலூயா, வேதம் சொல்றது அவர் தொட்ட எல்லோரும் சுத்தமானார்கள், அவரை தொட்டவர்கள் எல்லோரும் சுத்தமானார்கள். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் போடலாமே. ஹல்லேலூயா, வாய்த்தர சொல்லுங்கம்மா ஹல்லேலூயா. மத்தேயு 4:23-24 வாசிப்போம். மத்தேயு 4:23 வாசிப்போம். 23-24-25 வாசிப்போம் பாருங்க. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களிலே அவர் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. உடனே என்ன நடந்துச்சு, 24 வாசிங்க அடுத்த வசனம், ஐயா அவர் வந்து அவர் இந்த காரியத்தை செய்த உடனே அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அவர் பிசாசுகளை துரத்தி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து பிசாசுகளை துரத்தி வியாதிஸ்தர்களை சுகமாக்கின உடனே நடந்தது என்ன, அவருடைய கீர்த்தி, அவருடைய புகழ், அவரை பற்றின செய்தி சீரியா தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது உடனே என்னாச்சு, பலவித வியாதிகளையும் சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் நிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் பார்க்க முடியும். எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர், அதே ஒரு அற்புதமான ஊழியத்தை இன்றும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று உங்க மத்தியிலே இருக்கிற, உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர், உங்களுக்குள்ளே இருக்கிறவர், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் நீ சொல்லுகிற அந்த அற்புதமான ஆண்டவர், உங்கள் மீட்பர், இன்றைக்கும் அதே ஊழியத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, அதே இயேசுதான்.
சொல்லுங்க அதே இயேசு தான் இன்றைக்கு நம்ம மத்தியில உண்டு. அதே இயேசு வாய்த்தரம் சொல்லுங்க அதே இயேசு. லூக்கா 6:18-19 வாசித்தீங்கன்னா, அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். ஜனங்கள் யாவரும் என்ன செய்திருக்காங்க? அவரை தொடும்படி வகை தேடினார்கள். ஏன்னா அவற்றிலிருந்து வல்லமை புறப்பட்டதுக்கு அவர் தேவகுமாரனாகிய கிறிஸ்து. தேவகுமாரனாகிய கிறிஸ்து அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவரிடம் இருந்து பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் வல்லமை அவரிடம் இருந்து வல்லமை புறப்பட்டதுனால ஜனங்கள் அவரை தொட்டவர்களும் அவர் தொட்ட ஜனங்களும் சுஸ்தமானார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் அப்படியாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவின் ஆவியானவர். ஐயா, அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். அந்த விசுவாசம், அந்த தைரியமே உங்களை எல்லா பலகீனத்திலும் இருந்து விடுவிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்றீங்க? ஹாலேலூயா. மார்க் 1:22 வாசித்தீங்கன்னா, நம்ம விரைவாய் பார்ப்போம் சில காரியங்களை. கர்த்தர் செய்த ஊழியம், அதே காரியத்தை நம்ம சபையில நம்ம மத்தியில இன்றைக்கு அவர் நிறைவேற்றுவார். மார்க் 1:22 வாசிங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் வேத பாரகரைகளை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய ஜெபாலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயோ, அவன் சத்தம் போடுறான். இவர் உள்ள போன உடனே, நல்லா கவனிங்க, இவர் இந்த பவர், இந்த அத்தாரிட்டி அட் காட், இந்த அனாயிண்டட் ஒன் உள்ள போன உடனே அவன் என்ன செய்யறான்? அந்த அசுத்த ஆவி பிடிச்சவன், ஐயோ என்னடா ஐயோனி சத்தம் போடுற, நம்ம கேட்போம் ஐயோனி சொன்னாலே நம்ம வீட்டில் சொல்லுவோம், அப்படி சொல்லாதடா அப்படிம்போம். அவன் பாருங்க, ஐயோ அப்படிங்கிறான். ஐயோ என்ன சொல்றான் பாருங்க. எங்க அவனை நல்லா கவனிங்க. அந்த வெளிப்பாடு தான், அந்த வெளிப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவர்களுக்கு, அந்த தலைவர்களுக்கு இல்லாததுனால தான் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். இவர் நசரனாகிய இயேசு என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் தேவனுடைய பரிசுத்தர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தேவனுடைய குமாரன் மெஷாயா, இவர் தான் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ இயேசு, நீ யாரு? நீ இயேசு சொன்னாங்க. நீ இயேசு மரியாளுடைய மகன். நீ யாரு? மரியாளுடைய மகன், யோசேப்புடைய குமாரன். நீ தச்சன் அல்லவா என்று அவர்கள் பார்த்தார்கள். பிசாசு என்ன சொல்றான் பாருங்க. He is the supernatural. அவன் சொல்றான் பாருங்க, என்ன பிரபு மறுபடியும் சொல்லுங்க. அவன் என்ன சொல்றான்? ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? ஓ எங்களை கெடுக்கவா? அவன் எப்படி இப்படி சொல்லிருக்க மாட்டான். வசனம் சொன்ன மாதிரி சொல்லிருக்க மாட்டான். நிச்சயமா ஐயோ நீ துடிச்சிருப்பான், துடிச்சு எங்களை கெடுக்கவா வந்தீர். உம்மை இன்னார் என்று நான் அறிவேன். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருக்குது? ஹல்லேலூயா. தலைவர்களுக்கு புரியல, அங்கிருந்த தலைவர்களுக்கு புரியல, பிரதான ஆசாரியனுக்கு புரியல. அவங்களாம் இயேசுன்னு தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. மெசையான உடனே கல்லெடுத்துட்டாங்க. தேவகுமாரன் உங்க அப்பா அவராடா, நீ யோசேப்புல உங்க அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிசாசு என்ன சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டு சொன்னான். ஹாலேலூயா. கரங்களை உயர் சொல்லுங்க, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இங்க இருக்கிற ஒரு பிரசன்னம், என்ன பிரசன்னு உங்க வியாதிகளுக்கு தெரியும், உங்க உபத்திரவங்களுக்கு தெரியும், உங்க வியாதிகளையும் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் கொண்டு போட்ட அந்த பொல்லாத சத்ருவுக்கு தெரியும். அவன் புறப்பட ஆயத்தமாயாச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் புறப்பட ஆயத்தமாயாச்சு. என் வீட்டில் இருக்கிற மந்திரம் எல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. சொல்லுங்க வாய் திறந்து. என் வீட்டில் இருக்கிற மந்திரம் மாந்திரிகங்கள் எல்லாம் எரிய ஆரம்பிச்சுட்டு அதுகளுக்கு ஐயோ வந்தாச்சு. நல்லா கைகளை தட்டி மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. நாம புரியறமோ இல்லையோ, உங்கள் எலும்புகளுக்குள்ளே ஒரு ஜீவன் இறங்குகிறது, மாற்றமே இல்லை. உங்க சரீரத்துக்குள்ள ஒரு வல்லமை இறங்குகிறது. யார் யாரெல்லாம் வசனத்தை தேவ வசனமாய் விசுவாசிக்கிறீர்களோ, உங்களுக்குள்ளே ஒரு புதிய வல்லமை, புதிய கிருபை இறங்குகிறது, மாற்றமே இல்லை. கர்த்தருடைய சுகமகிழ்க்கிற வல்லமையை ஏற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க சரீரத்துல என்ன இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு அக்னி, ஒரு வல்லமை, ஒரு அதிசயங்களை செய்கிற அவருடைய அவருடைய மகிமை உங்களை சுற்றிலும் உங்க சமூகத்துல வந்திருக்கு. உங்களை விட நான் அதிகமா நம்புறேன்.
நல்ல சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்கிறாரு. ஆமேன். இப்படியா சொல்லுவாங்க? டாப் கேர்லயே சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நல்ல சத்தமா ஆமேன். பரிசுத்தாவி எங்க இருக்கிறார்? உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பின் ரட்சிப்பின் வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளாய் ஆன பொழுதே, ஆகி சபையில் சேர்ந்த பொழுதே, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்திரையிடப்பட்டீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிறாரு, சீல் பண்ணியிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்பி சீல் பண்ணியிருக்கிறாரு. The power is inside of you. The Holy Spirit is inside of you. உங்களுக்குள்ள அந்த அக்னி இருக்குது. எத்தனை பேர் அதை அனல் முட்டி எழுப்ப விரும்புறீங்க? அம்மா, எரியாத அடுப்புக்குள்ள நாலு நாள் உங்க அடுப்பை எரியாம போட்டீங்கன்னா எல்லா பூச்சி, எல்லா புழுவு, எல்லா பள்ளி பாச்சா எல்லாம் உள்ள வந்து அழகா படுத்துக்கிடும். இன்னும் மிஞ்சி போனா பெருச்சாளி கூட உள்ள வந்து அழகா சாம்பல் எவ்வளவு அழகா இருக்கு பாரு, ஒரு மனமா இருக்கு இல்லையானே, ரெண்டு மூணு பெருச்சாளி எலிக்குட்டிகள்லாம் உள்ள வந்து படுத்துக்கிடும். உங்க அடுப்பு, உங்க பள்ளிபீடம் எரிஞ்சுக்கிட்டே இருந்தா எல்லாம் வெளியே ஓட ஆரம்பிச்சிடும். மாத்திரம் இல்லை, ஒன்றும் உங்களை நோக்கி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, எரிஞ்சுக்கிட்டே இருந்தா அனல் மூட்டி, அனல் மூட்டி எழுப்புங்க. நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. குறைந்தபட்சம் நம்மளால என்ன செய்ய முடியுமோ விசுவாசத்தை வெளிப்படுத்துறது, சாசை எதிர்த்து நிற்கிறது, வியாதிய பில்லி சூனியத்தை மாந்திரிகத்தை எதிர்த்து நிற்கும்படியாய் கைகளை தட்டி தேவ பிள்ளைகள் தேவ பிரசன்னத்துக்கு வாருங்க. நிச்சயமா இனி என் வீட்டில், பிசாசின் தொல்லைகள் இல்லை. இனி என் வீட்டில் எந்த மந்திரி மாந்திரிகம் எல்லாம் வேலை செய்ய முடியாது. விசுவாசிக்கிறேன். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, மைட்டி காட், வேலை செய்ய முடியாது. பலிபீடத்தில் அக்னி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் எரிகிற அக்னி ஒரு நாளும் அவிந்து போகலாகாது. அந்த அக்னியை அனல் முட்டிட்டீங்க, உங்களை சுற்றி எதுவும் வர முடியாது. ஹல்லேலூயா. உங்களை சுற்றி எதுவும் வர முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஆமேன். நல்ல சத்தம் டாப் கேர்ல ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பரிசுத்தர் நீ சாட்சி கொடுக்கிறது யாரு பாருங்க? யார் சாட்சி கொடுக்கிறா? பொல்லாத பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வர்றவன் சாட்சி கொடுக்கிறான். நீர் தேவனுடைய பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு உடனே? அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ அதட்டினார். ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டின நம்முடைய ஆண்டவர் பிசாசை பார்த்து அதட்டுறாரு. இவனை விட்டு புறப்பட்டு போ. என்ன சார் புறப்பட்டு? காலையில் சொன்ன மாதிரி என்ன புறப்பட்டு? இவன் மேலே, இந்த குடும்பத்து மேலே, இவங்க மேலே போட்ட எல்லா வியாதி துன்பம், எல்லா வருத்தம், எல்லா வலி வேதனை உபத்திரம் எல்லாம் அள்ளி சுருட்டிட்டு போடா. சும்மா போயிடாது, எல்லாம் அள்ளிட்டு போ. ஹல்லேலூயா. சொல்லுங்க புறப்பட்டு போ. சொல்லுங்க புறப்பட்டு போனா புறப்பட்டு போன்னு சொல்லுங்க. சும்மா போயிட்டானா எல்லாம் போட்டுட்டு போயிடுவான் வீட்டுக்குள்ள. நம்ம சரீரத்தில் போட்டதெல்லாம் எடுத்துட்டு போடா, புறப்பட்டு போ. சொல்லுங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க, புறப்பட்டு போ. இப்படியா சொல்லுவாங்க? ஆமா. ஆண்டவர் எப்படி சொன்னாரு? எப்படி சொன்னாரு? ஒரு கோபம், என்ன ஒரு வைராக்கியம், புறப்பட்டு போ. அதை மாதிரி சொல்லுங்க. போ அப்படி சொன்னா தான் போவான், ஏத்துனா தான் போவான். சொல்லுங்க புறப்பட்டு போ. இன்னும் சத்தமா புறப்பட்டு போ. என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் சரீரத்தை விட்டு புறப்பட்டு போ. ஹல்லேலூயா. கைய உயர் சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடனே என்னாச்சு? 26 வாசிங்க. உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தம் போட்டதெல்லாம் எடுத்துட்டு மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு புறப்பட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஒரு சத்தமா ஹல்லேலூயா. 27. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, ஐயா இது என்ன, என்னப்பா இது, என்ன நடக்குது, இது புதிய உபதேசம், இது என்ன? இவர் அதிகாரத்தோடும் அசுத்தாவிகளுக்கும் கட்டளை இடுகிறாரே.
அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே தங்களுக்குள்ளே ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள் ஓ என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் ஹாலேலூயா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹாலேலூயா ஹாலேலூயா அடுத்த வசனம் குயிக்கா சூடா வசனம் அவருடைய கீர்த்தி அப்பொழுது அது முதல் அவருடைய கீர்த்தி எல்லாரும் சொல்லுங்க அது முதல் வாய் திற சொல்லுங்க அது முதல் இன்னும் அழகா சொல்லுங்க அது முதல் ஐயா இந்த ஒன் என்கவுண்டர் தான் நடந்திருக்குது ஒரு சப்ஜெக்ட் தான் ஒரு ரீல் தான் ஓடி இருக்குது அது முதல் அவருடைய கீர்த்தி என்ன எங்கெல்லாம் பரவிட்டு கலிலேயா எங்கும் கலிலேயா நாடு எங்கும் நல்லா தட்டி அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடு எங்கும் பிரசித்தமாயிட்டு ஹல்லேலூயா எந்த சட்டமையா ஒரு மனுஷனை தடுக்க முடியும் எந்த ராஜ்யம் தடுக்க முடியும் எந்த சட்டம் எந்த சங்கம் எந்த ராஜ்யம் எந்த எந்த அதிகாரம் தடுக்க முடியும் பாருங்க அவர் புறப்பட்டு அங்க அங்க உள்ள போன உடனே பிசாசுகள் நடுக்கும் எங்களை கெடுக்கவா வந்தீர் இவர் யாருன்னே சொல்லல இவர் சுவிசேஷம் சொல்ல வந்தாரா மதமாற்ற வந்தாரா ஒண்ணுமே தெரியாது இவர் உள்ள போன உடனே சீனெல்லாம் வேற மாதிரி ஆயிட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி ஊழிய வேணும்னு விரும்புறீங்க கைகளை ஓய் சொல்லுங்க ஹல்லேலூயா இவர் போன உடனே சம்திங் ஹேப்பன் ஓ இம்மிடியட்லி ஒரே ஒரு என்கவுண்டர்ல அவருடைய கீர்த்தி கலிலேயா எங்கும் பிரசித்தமாயிற்று நல்ல மறுபடியும் கைத்தட்டி ஓ க்ளோரி க்ளோரி சொல்லுங்க வாய் திறந்து க்ளோரி க்ளோரியஸ் மினிஸ்ட்ரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்லா நல்லா சொல்லுங்க சூடா சொல்லுங்க ஹல்லேலூயா ஒரு அனல் உண்டாகட்டும் ஹல்லேலூயா சும்மா சொல்லக்கூடாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த ஜீவனுள்ள தேவனை நம்ம துதிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கொஞ்சம் பேரை சுகமாக்குனாரு உடனே அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று முதல்ல பார்த்தோம் இப்போ கலிலேயா நாடு எங்கும் பிரசித்தமாயிற்று ஹல்லேலூயா யாரும் தடுக்க முடியாது யாரும் தடுக்க முடியாது சுவிசேஷம் சுவிசேஷம் ரொம்ப முரட்டுத்தனமானது ஹல்லேலூயா சுவிசேஷம் அதுவே அதுக்கு அதுக்கு வழியை உண்டு பண்ணிடும் சுவிசேஷத்தை இந்த உலகத்தில் தடுக்கிறதுக்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது எத்தனை பேர் நம்புறீங்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது சுவிசேஷம் கிறிஸ்துவை பற்றினது ஹல்லேலூயா எத்தனை பேர் நம்புறீங்க அது ஹல்லேலூயா எல்லாரும் ஒரு நல்ல கைத்தட்டு தட்டுங்க பார்க்கலாம் சுவிசேஷத்தை யாரும் தடுக்க முடியாது நல்ல கைகளை தட்டி இன்றைக்கு ஒரு விடுதலை அந்த நம்பிக்கையோட தட்டுங்க உண்மையா சொல்றேன் இன்றைக்கு ஒரு விடுதலை அப்படி சொல்லுங்க உண்மையா சொல்றேன் இன்றைக்கு எனக்கு விடுதலை வாயத்தன சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைக்கு எனக்கு விடுதலை நல்ல அந்த நம்பிக்கையோட தட்டுங்க என் எலும்புகளுக்குள்ள ஒரு புதிய வல்லமை என் சரீரத்துக்குள்ள ஒரு புதிய வல்லமை இப்ப வருது வருது சொல்லுங்க ஹல்லேலூயா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன் கவனிக்கமா ஓகே தேங்க்யூ காட் பிளஸ் யூ பாருங்க நல்லா கவனிங்க உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுங்க இது வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன்னு எங்க தட்டுறாரு சார் யாரையாவது தட்டிருக்கிறாரா யாரையாவது தட்டிருக்கிறாரா அந்த மாதிரி குழப்பங்கள்ல தான் 40 வயசு வரை இருந்தேன் ரட்சிக்கப்படாம கிறிஸ்தவனா இருந்தோம் 40 வயசு வரை ரட்சிக்கப்படலை இந்த மாதிரி யாரையாவது தட்டிருக்கிறாரா உங்களை யாரையாவது வந்து வாசற்படியில இருந்து தட்டினதை பார்த்துருக்கிறீங்களா சிலர் பார்த்துருக்கலாம் நல்லா கவனிங்க அவருடைய வார்த்தை கடந்து வருகிற ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைகளும் வார்த்தையாகி கடவுள் அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்க இருதயத்தை தட்டுறாரு எத்தனை பேர் நம்புறீங்க வார்த்தையாகி கடவுள் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு தேவனாய் இருந்தது ஹல்லேலூயா அந்த வார்த்தை அவர் அனுப்பும் போதெல்லாம் அவர் உங்க இருதய கதவை தட்டுறாரு அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்பி விசுவாசித்து நீங்க உள்ள விடும் போதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க அவரையே ஏற்றுக்கொள்றீங்க அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ற ஒவ்வொருவரும் அவரை ஏற்றுக்கொள்றீங்க நல்ல கைகளை தட்டி இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்துட்டா போதும் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யும் அக்னியாய் ஆவியாய் ஜீவனாய் ஏய் வல்லமையாய் உங்களுக்குள்ள அது கிரியை செய்யும் அது ஜீவ தண்ணீர் உள்ள நதி அது உருவாக்கும் அந்த வல்லமை உங்களுக்குள்ள ஆவியா இருக்கிறது அக்னியா இருக்கிற அவருடைய வார்த்தை உள்ள வர 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 எந்த அழுக்கு ஆவிகளும் அங்க இருக்க முடியாது எந்த பலகீனமும் இருக்க முடியாது எந்த கெட்ட ஆவிகளும் இருக்க முடியாது எந்த பலகீனமும் இருக்க முடியாது எந்த ஸ்பிரிட் ஆஃப் கேன்சரும் இருக்க முடியாது வனாந்திரம் எல்லாம் என்ன செய்யும் வயல்வெளியாய் மாறும் மாறும் நல்ல கைகளை தட்டி நிச்சயமாய் நிச்சயமாய் ஒரு புதிய அக்னி புதிய வல்லமை அவருடைய வார்த்தையில் இருந்து வெளிப்படும் அது உங்களை மறுரூபப்படுத்தும்
மறுரூபப்படுத்தும் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவராகவே வருகிறது. ஹாலேலூயா. கரங்களை உயர் சொல்லுங்க, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றான், நூற்றுக்கு அதிபதி பாருங்க, மத்தேயு 8:5 வாசித்தீங்கன்னா, அந்த மனுஷன் ஆண்டவர் வந்து பார்க்க வர்றான். வந்து என்ன செய்யறான், ஆண்டவரே என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடக்குறான், பயங்கரமா கிடக்குறான், ஐயா அவன் கொடிய வேதனைப்படுகிறான். என்ன வேதனை, என்ன வேதனை, குடிய வேதனைப்படுகிறான், நீர் வந்து ஏதாவது செய்ய முடியுமா? வாரன உடனே ஆண்டவர் சொன்னாரு, நான் வந்து அவனை சுத்தமாக்க. எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்க, இவன் வந்து கூப்பிடுறான், ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன், நான் வந்து. ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்குது, நான் வந்து. எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது, இந்த வார்த்தையெல்லாம் வாசிக்கும் போதே எனக்குள்ள ஒரு அனல் உண்டாகிறனால என்னால தாங்க முடியல. எல்லாம் நார்த் இந்தியாவில் எல்லாம் குளிரும்பாங்க, நடுங்கிட்டு இருப்பாங்க, இங்கேருந்து சொட்டிங் தாண்டி இந்த பாய்லர் எரிஞ்சு என்ன செய்யும், அக்னியா அந்த 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 அனலாக கூட்டம். எத்தனை பேர் சந்தோஷம், நான் வந்து. ஒரு பெரிய மனுஷன் பாருங்க, ஐயா இப்படி 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 நான் வந்து. எத்தனை பேர் சொல்லுவாங்க, எந்த மந்திரி சொல்லுவார், நான் வந்து. ராஜாதி ராஜா சொல்றாரு, சர்வ பூமிக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து. உண்மையா சந்தோஷமா இருக்குதா? சத்த காணலி ஆமேன். கீழே நல்லா சத்தமா சொல்லுங்க, ஆமேன், ஆமேன். நீங்க சொல்லுங்க, நான் வந்து, ஆய் நான் வந்து. இந்த பாக்கியம் இந்த உலகத்துல யாருக்கு உண்டு? இவ்வளவு பெரிய ஆண்டவர், நான் என் வாழ்க்கையில 40வது வயசுல பெரிய அரசியல்வாதி ஆகணும், எனக்கு நல்ல ஸ்போர்ட்ஸ்ல நான் வந்து யூனிவர்சிட்டி கேப்டனா, அப்புறம் நல்ல ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டியில 3rd place வாங்கி தமிழ்நாடு ஸ்டேட் லெவல்ல காம்படிஷன் எல்லாம் 1st prize வந்து, எனக்கு வந்து யூனிவர்சிட்டி மதுரை காமராஜ் அந்த காலத்துல யூனிவர்சிட்டி கேப்டனா இருந்துட்டு என்னை கூப்பிட்டு வேலை தந்தாங்க. வேலை பார்த்தேன், நல்ல ஒரு பிசினஸ் பண்ணேன், அரசியல்வாதியா பெரிய அரசியல்வாதி ஆகணும்னு வக்கீலுக்கு படிச்சேன். என்ன அரசியல்வாதியா, பெரிய அரசியல்வாதி ஆகணும்னு சொல்லி. எனக்கு காரில் எப்பவும் ஒரு கச்சி ஆளுங்கச்சி கொடியை கட்டிக்கிட்டு தான் போவேன், வக்கீல் சிம்பல் போட்டிருப்பேன். ஒரு மாதிரி, அதாவது தப்பான தீதான மோசமான மனுஷனா இல்லை, நல்ல மனுஷனா, அது ஒரு மார்க்கம் நினைச்சி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு நாள், ஒரு நாள் இவர் சொல்றாரு, நான் வந்து. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை சொல்றீங்க ஆண்டவர்கிட்ட, அவர் நான் வந்துன்னு சொன்னால் எத்தனை பெரிய பாக்கியம் அது, புரியுதா? நான் வந்து நீ சொன்ன அது என்ன ஒரு அருமையான வேடன்னு எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நான் பார்த்தேன் ஒரு நாள், ஒரு தம்பி பிசாசுகளை துரத்துறத பார்த்தேன், ஆச்சரியப்பட்டு, ஆஹா இவ்வளவு ஒரு பெரிய தலைவரா, இப்படி ஒரு ஆண்டவரா, இப்படி ஒரு கேப்டன், இப்படி ஒரு மகிமையான ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த தம்பி இயேசுவின் நாமத்தினாலே நீ சொல்லும் போதெல்லாம் இறங்கி வர்றாரு, சொல்லும் போதெல்லாம் வேலை செய்யறாரு, ரொம்ப க்ளோஸா இருக்கிறாரு, இயேசுவின் நாமத்தினாலே சொன்ன உடனே சம்திங் நடக்குது, அவர் தானே வந்து செய்யறாரு. அப்படி பார்த்த பிறகு இந்த உலகத்துல எந்த வேலையை செய்யோ எதை வேலை செய்ய எனக்கு பிரியமில்லாம போயிட்டு, அவருக்கு இந்த தலைவர் வேண்டும், இந்த ஆண்டவர் வேண்டும், ஹல்லேலூயா, இவர் மாத்திரமே வேண்டும், இவர் மாத்திரமே போதும், இவரை தவிர வேற உலகத்துல எதுவுமே வேண்டாம், எனக்கு வேலை, எனக்கு தொழில், எனக்கு பதவி, எனக்கு பட்டம் எல்லாத்தையும் அப்படியே தொடச்சி தூர போடுற ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டேன். நல்லா கைகளை தட்டி, நான் வந்து. ஹல்லேலூயா. அது ரியலா நம்புங்க, நான் வந்து. நீங்க சொல்ற, ஐயா எங்க வீட்டுல அது இருக்குது, இது இருக்குது, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குது, நீங்க சொல்றீங்க, அவர் சொல்றாரு, நான் வந்து. ஹல்லேலூயா. நல்லா தட்டுங்க மறுபடியும், ஓ குளோரி, நான் வந்து. எத்தனை மகிமையான ஆண்டவர். நான் அப்புறம் நினைச்சேன், இதில் என் இந்த உலகத்தில் வேற எதுவுமே பண்ணக்கூடாதுடா, இவர் போதுண்டா, இவ்வளோ க்ளோஸாக, இவ்வளோ அழகாக, ஒரு சின்ன தம்பி, ஒரு கல்யாணம் ஆகாத தம்பி, இயேசுவின் நாமத்தினால நீ சொன்ன உடனே இறங்கி வர்றாரு, சொன்ன உடனே ஜனங்களை திடுறாரு, என்ன ஒரு ஆச்சரியத்தில் எல்லாம் தூக்கி போட்டுட்டு. என் மனைவி இதை கேட்டாங்க, என் மனைவி என்ன இருக்கிறாங்க, அவங்க கேட்டாங்க, நான் போன ஸ்பீடில் அவங்க பார்த்துட்டு, நான் என்னப்பா செய்யட்டோன்னு சொன்னாங்க, உனக்கு என்ன செய்யணும்னு, நான் என்னப்பா செய்யட்டோன்னு அவங்க கேட்டாங்க, நான் சொன்னேன் உனக்கு என்ன செய்யணும்னு உனக்கே தெரியும் அப்படின்னு கேட்டேன், வேலையை விட்டுட்டு ஹையர் செகண்டரி டீச்சரா இருக்காங்க, வேலையை விட்டுட்டுமான்னு சொல்றாங்க, அதனால விட்டுரு அப்படின்னு, அப்படிதானே விட்டுருதான், நாளுதான், நாளை தான் விட்டுருன்னு சொன்னேன், ஓகே நான் விட்டுறேன், அவ்வளவுதான் ஒரு வேலையை விட்டுறதுக்கு. ஏன்னா நான் வந்துன்னு சொல்றவர் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுனா, நல்ல கைகளை தட்டியோ, நம்மோடு இருக்கிறவர், நம்மளை ஆதரிக்கிறவர், நம்ம கூப்பிடும் போதெல்லாம் செவி கொடுக்கிறவர், ஆய் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவரோடு நம்ம இருக்கிறோம், ஹல்லேலூயா. நல்ல கயங்களை தட்டி, எவ்வளவு மகிமையான ஆண்டவர், ஓ குளோரி. கர்த்தர் உங்களை பெரிய பெரிய ஆச்சரியமான காரியங்களை உங்க மத்தியில செய்வார், ஹல்லேலூயா.
அந்த மனுஷன் நான் வந்து குணமாக்க வேண்டி சொன்னவன் அவர் ஐயா நீ வராண்டா, நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் என்னையா சொன்னா வாசிங்க, நூற்றுக்கு அதிபதி பிரதித்திரமாக நீர் என் வீட்டுக்குள்ளே வர நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு சவால் விடுற மாதிரி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் முதல்ல எப்படி சொன்ன ஹல்லேலூயா, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அதனால ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னோம் அது போவோம். வேலைக்காரன் சுத்தமா ஆண்டவருக்கே அந்த ஆள் படிச்சு கொடுக்குறான். அந்த ஆண்டவருக்கே அவர் ஒரு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறான். எனக்கு கீழே நிறைய பேர் தான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவன் இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறான், வேலை செய்யறான். நான் வாண்ணா ஒருவனை வா என்றா வர்றான், போனா போகிறான். அவன் வெளிப்பாட பாருங்க, அவன் வெளிப்பாட பாருங்க. ஒருத்தனை வாண்ணா வர்றான், ஒருத்தனை போனா போகிறான், ஒருத்தனை இதை செய்யன்னா செய்யறான், செய்யாதன்னா செய்யாம இருக்கிறான். அது போல நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரர் சுத்தமா. சொன்னா போதும் நீங்க மைட்டி காட் எல்லாம் சொல்லுங்க. சொன்னா போதும், நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். சொல்லுங்க, சொன்னா போதும். வயத்திர சொல்லுங்க, சொன்னா போதும். இப்படி சொல்லக்கூடாது, நல்லா சொல்லணும். சொன்னா போதும், சிறு பிள்ளைய போல சொல்லணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. சொன்னா போதும், வேற எதையும் சொல்ல சொல்ல சொன்னா போதும். ஆண்டவர் உடனே என்ன சொல்றாரு பிரதர், அவரை பார்த்து அப்படி சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, இதை கேட்ட பத்து இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயிர் சொல்லுங்க, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் நீ நம்புறீங்க? கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் எனக்கு என் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீரும்படியாய், என் உடம்புல உள்ள என் சரீரத்தில் உள்ள எல்லா குழப்பங்களும் தீரும்படியாய், கர கரத்தை அப்படியே உயர்த்த பிடிச்சே சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொன்னா போதும். நல்லா கையை உயர்த்தி அழகா வைத்து, ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் சொல்லுங்க. வயத்திறந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். மறுபடியும் சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். சரி, இந்த வார்த்தை எங்க இருந்து வரும்? வார்த்தை எங்க இருந்து வரும்? வந்துட்டு தான் இருக்குது. ஒரு வார்த்தையா வருது? ஒரு வார்த்தையா வருது? வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்குது. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, வார்த்தைகள் வந்துட்டு தானே இருக்குது? ஒரு வார்த்தையா வருது? வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்குது, சரிதானா இல்லையா? எத்தனை பேர் இது ஆமென் சொல்றீங்க? ஐயா தேவனுடைய வார்த்தை தான் வருது, நான் இதுவரைக்கும் ஏன் வார்த்தை ஒண்ணு சொல்ல? கர்த்தருடைய வார்த்தைனா கர்த்தருடைய வார்த்தை தான், அது வந்துட்டே தான் வருது. அது என்ன செய்யும்? அந்த வார்த்தை வந்தால் போதும், உங்க காரியம் முடிஞ்சு போவோம். எத்தனை பேர் இந்த கதையை வார்த்தையை ஏற்றிருக்கிறீங்க? கைகளை ஊற்றி சொல்லுங்க, ஆமேன். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆமேன். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் உற்சாகமா ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது. அன்றைக்கு அவன் கேட்டான், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே சொல்லி. அதே ஜீவனுள்ள வார்த்தையை தான் கர்த்தர் இன்றைக்கு நான் பேசுறத இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு அறிவிச்சிட்டு இருக்குது. அவர் சொன்ன அவர் பேசின பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகளை இன்று நான் உங்களுக்கு அறிவித்துட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தையில அதே வல்லமை, அதே சக்தி, அதே பவர், அதே அனாயிட்டிங் இருக்குதுன்னு நம்புறவங்க நல்லா கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். அதே கைகளை தட்டி நல்லா தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். அதே அக்னி, அதே அக்னி அந்த வார்த்தையில, என் தேவன், என் ராஜா, என் மகிமையின் தேவன், ஐயா இந்த இயேசு நின்று பேசும் பொழுது இந்த வார்த்தையில எத்தனை அதிகாரம் இருந்ததோ, எத்தனை சக்தி இருந்ததோ, எத்தனை மகிமை இருந்ததோ, அதே மகிமை, அதே குளோரி இப்பொழுதும் இருக்கிறது. அது என்னை மறுரூபப்படுத்தும் விசுவாசி, அது மறுரூபப்படுத்தும். தழும்புகளினால் சுகமானீர்கள். ஹல்லேலூயா. ஒரு சீரியஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா.
மார்க் 9ல ஒரு சீனை சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். பாருங்க மார்க் 9ல ஒரு அற்புதமான 9:17 அந்த பகுதியில் வாசித்தீங்கன்னா, ஒரு ஊமையான ஆவி பிடித்த ஒரு மகனை அவற்றை கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே அந்த மனுஷன் சொல்றாரு, ஆண்டவரே இவனுக்கு என் பிள்ளைக்கு எங்களுக்கு இறங்கி ஏதாவது உதவி செய்யுங்க, ஏதாவது உதவி செய்யுங்க என் பிள்ளைக்கு. இன்னைக்கு நீங்க யாராவது அப்படி வந்திருக்கலாம், என் பிள்ளைக்கு எனக்கு என் குடும்பத்திற்கு ஏதாவது செய்ய கூடுமானால் நீங்க தயவு செய்து செய்யுங்க ஆண்டவரே கேக்குறீங்க. அது போலவே அந்த மனுஷன் கேக்குறான், ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தகப்பன் கேக்குறாரு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவர் உடனே சொன்ன நல்ல ஒரு அற்புதமான சீக்ரெட்ட புரிஞ்சுக்கிடுங்க. அவன் கேக்குறான், எங்க இருந்து வந்தானோ யார் பத்த பிள்ளையோ தெரியாது, அவன் பிள்ளைய கூட்டிட்டு வந்து கேக்குறான். அந்த ஆண்டவற்றை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப அற்புதமான விஷயத்தை சொல்றாரு. பாருங்க 9:23 என்ன எனக்கு விடுதலை நிம்மதி ஆரோக்கியமே இல்லை அப்படின்னு இருந்த ஒரு மனுஷன், எனக்கு ஏதாவது செய்ய முடியும்னா ஏதாவது செய்து என்ன என் பிள்ளையை காப்பாத்துங்க யான்னு சொல்லி வர்றவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு. கண்டிஷனை பாருங்க, அவருடைய சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிற கர்த்தர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால், இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஹல்லேலூயா, நல்லா தட்டி. எத்தனை ஆர்த்தடாக்ஸ், எத்தனை முடக்குவாதம் எதா இருந்தாலும் சரி, நீங்க பெரிய வியாதியில இருக்கிறவங்க நல்லா தட்டணும். பெரிய வியாதியில காற்று அடப்பு, நான் மறுபடியும் சொல்றேன், காற்றுல 2 பிளாக் 3 பிளாக் 4 பிளாக் எல்லாம் திறக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தட்டணும். தட்டுனா வலிக்கும், வலிக்கட்டுமே, நல்லா 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 தட்டுனா வலிக்கிற மாதிரி இருக்கிறது, நல்லா தட்டுங்க, பலவந்தம் பண்ணுங்க. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்து கொள்ளுகிறார்கள். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் பலவந்தம் பண்ற மாதிரி தட்டுங்க. என் வீட்டுல என் குடும்பத்துல இருக்கிற பொல்லாத சக்திகள் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். நல்லா தட்டி ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆரவாரம் உண்டாகட்டும், ஆரவாரம் உண்டாகட்டும். நல்லா கவனிக்க, பெலிஸ்தீரின் பாளையத்தில், அந்த பாளையத்தில் பெலிஸ்தீருக்கு விரோதமாக நம்ம ஜனங்க நிற்கும் பொழுது தேவனுடைய பெட்டி அங்கே வந்திருக்கு. தேவனுடைய பெட்டி, ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஜனங்கள் ஆரவாரம் பண்ணினார்கள். தேவ ஜனங்கள் பெட்டி வந்த உடனே, ஹாய், பெட்டி வந்துட்டு இனி விடுதலை தான், பெட்டி வந்துட்டு இனி வெற்றி தான், பெட்டி வந்துட்டு நம்ம இனி கொடி ஏற்றிடலாம், விடுதலை உண்டாயிரும், ஆரவாரம் செய்தார்கள். எதிரிகளின் பாளையத்திலே கூக்குரல் உண்டானது. ஹல்லேலூயா, நல்ல ஆரவாரம் பண்ணி ஒரு கைத்தட்டு ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லுங்க. சொல்லிக்கிட்டே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலி வேதனையோடு இருக்கிறவங்க நல்லா தட்டி ஹல்லேலூயா. ஒரு ஆரவாரம் உண்டாகட்டும், அங்கே ஒரு அதிர்ச்சி, ஒரு நடுக்கம், ஒரு கூக்குரல் உண்டாகும். எதிரிகள் பாளையத்திலே, சத்ரு எங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இப்பொழுது ரைட் நவ் ஐ கமாண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், ஐ கமாண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், எல்லா பொல்லாத ஆவிகளும் வெளியேறும்படியாய், எல்லா அந்தகார சக்திகளும் சூனி ஆவிகளும் வெளியேறும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மந்திரம் மாந்திரிக பில்லி சூனி ஆவிகள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா, ஷரபு குமார சந்தரகபு, ஹல்லேலூயா. அந்த மனுஷன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே நீ சொன்ன உடனே தான், அந்த சொன்ன உடனே ஆண்டவர் செய்கிறார், அந்த அசுத்த ஆவியை விட்டு இவனை விட்டு. அங்கேயும் சொல்கிறார் ஆண்டவர், இவனை அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 25 போடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? அப்பொழுது இந்த மனுஷன், கொஞ்சம் பொறுங்க, இந்த மனுஷன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, சொல்லுங்கள், வாய் திறந்து விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ரொம்ப விலை இல்லை, வாய் திறந்து சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நல்ல சத்தமா விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. காலையில பார்த்தோம் அந்த மார்த்தாளும் மரியாதை நின்றுட்டு இருந்து அவங்க சொன்னாங்க, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நீ சொன்னதான் உண்டு. லாசரஸ் ஆண்டவர் சத்தம் போட்டார், உரத்த சத்தமாய். அதுவரை அமைதியாக வந்த ஆண்டவர், ஆவியில் கலங்கி வந்த ஆண்டவர், கண்ணீர் விட்டாருலாம் வாசிக்கிறோம், அப்படியே வந்த ஆண்டவர், இந்த அம்மா விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்னு மார்த்தாள் சொன்ன, மரியாளும் சொன்ன அந்த மாத்திரத்தில் லாசரஸ் கம் அவுட், வெளியே வா அப்படி சத்தம் போட்டார், உரத்த சத்தமா. இங்க என்ன சொல்றார் பிரதர்? அவன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். பிள்ளையின் 24 இருந்து வாசிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. போதும், அடுத்த வசனம்.
அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறது. உடனே பிள்ளை அப்பொழுது 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 ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறது இயேசு கண்டு கரெக்ட் அந்த அசுத்தாவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ எல்லாரும் சொல்லுங்க புறப்பட்டு ஒரு வார்த்தை வேணும்னு சொல்றவங்க எல்லாம் சொல்லுங்க புறப்பட்டு யாருக்கெல்லாம் ஒரு வார்த்தை வேணும் சொல்லுங்க புறப்பட்டு என்ன விட்டு புறப்பட்டு என் குடும்பத்தை என் பிசினஸ் என் ஊழியத்தை விட்டு புறப்பட்டு போ. ஹாலேலூயா நல்ல கைகளை தட்டி ஹாலேலூயா ஹாலேலூயா இந்த சத்தமா ஹாலேலூயா கர்த்தர் பெரியவர் ஹாலேலூயா ஹாலேலூயா என்ன சொல்லுங்க ஹாலேலூயா இவனை விட்டு புறப்பட்டு போ. எத்தனை முறை சொன்னாலும் ஆனந்தமா இருக்குது உங்களுக்கு அப்படி இருக்குதா சொல்லுங்க புறப்பட்டு போ. ஹாலேலூயா இது போதும் அது புறப்பட்டு போயிடும். எத்தனை பேர் நம்புறீங்க புறப்பட்டு போயிடும்னு சொல்லி கையை வை சொல்லுங்க. என் வீட்டில் இனி பரம்பரை சாபங்கள் எல்லாம் பலிக்காது வாய்த்தரேன் சொல்லுங்க. என் வீட்டில் வாய்த்தரேன் சொல்லுங்க. என் வீட்டில் அம்மா ஜீவனை சொன்னா ஜீவன் சும்மா இருந்தா அங்கேயா அங்கேயான்னு தெரியாது. சும்மா இருந்தா இந்த மாப்பிள்ள பிடிச்சிருக்கிறான்னு கேட்டா பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் இல்லை பிடிக்கலன்னு சொல்லிடணும். இல்லைன்னா அந்த மடையனை பிடிச்சு கட்டி வச்சிருவாங்க எவனையா பிடிச்சு கட்டி வச்சிருவாங்க. பிடிக்கலன்னா என்ன சொல்லிடணும் என்ன சொல்லணும். மௌனமா இருந்தா என்ன அர்த்தம். மௌனமா இருந்தா சொல்லுங்க பக்கத்துல மௌனமா இருந்தா சில நேரம் மாட்டிக்கிடுவோம் சொல்லுங்க வாய் திறந்து மாட்டிக்கிடுவோம். ஹல்லேலூயா கரங்களை உயிர் சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க சொல்லுங்க. இனி பரம்பரை சாபங்கள் கையை தலையில வைங்க பார்க்கலாம். இனி பரம்பரை சாபங்கள் இனி பரம்பரை சாபங்கள் என் மேல என் பிள்ளைகள் மேல என் குடும்பத்து மேல வேலை செய்யவே முடியாது ஏன்னா நான் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தது உண்மைதான் சொல்லுங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தது உண்மைதான் சொல்லுங்க. சரியா தான் சொல்றேன் தப்பு இல்லை. நான் எங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தது உண்மைதான் ஆனா சத்தம் ஆனா இயேசுவின் இரத்தத்தினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நல்ல சத்தமா மறுபடியும் பிறந்திருக்கிறேன். இயேசுவாலே பிறந்தவள் இயேசுவாலே பிறக்கப்பட்டவள் தேவனால் பிறந்த என் மேல இனி எந்த பரம்பரை சாபத்துக்கும் இடமில்லை. நல்லா தட்டி கைகளை தட்டி மைட்டி காட் நல்லா தட்டி ஒரு அணர் உண்டாகட்டும். எல்லா பரம்பரை சாபமும் கட்டாபாகட்டும் கட்டாகட்டும். எந்த பரம்பரை சாபமும் பரம்பரையா வந்த வியாதியும் உங்களை தொட முடியாது. எந்த பரம்பரை பலவீனமோ ஏ சுகரோ பிரஷரோ மந்திரம் மாந்திரிகோ எதுவும் உங்களை தொட முடியாது. ஹாலேலூயா நல்ல சத்தம் ஹாலேலூயா. சிங்கம் கடிச்சுதா எவன் பயப்படாம இருப்பான். ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சிங்க குட்டிகள்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. கடிச்சுக்கிற சிங்கமா மாதிரியாடா வர்றா நான் சிங்கத்துக்கு பிறந்தவள் சொல்லுங்க வாய திறந்து. ஹல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா. உங்க வீட்டில் அவங்க சொல்லுவாங்க உங்க வீட்டில் இப்படிலாம் நடந்திருக்குது உங்க குடும்பத்தில் இதெல்லாம் நடந்திருக்குது உங்க குடும்பம் சாபம் பிடிச்சது உங்க குடும்பம் சாபம் பிடிச்சது உங்க வீட்டில் அப்படி இப்படி 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 எல்லாம் நடந்திருக்குது அதனால தான் உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்க என்ன சொல்லணும். ஏனி சிஸ்டர் நான் யாருக்கு பிறந்திருக்கிறேன் தெரியுமா நான் அந்த அப்பாவுக்கு பிறந்தது உண்மைதான் ஆனால் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். எத்தனை சொல்வீங்க அப்படி மறுபடியும் நல்லா கையை காட்டியே சொல்லுங்க. சிஸ்டர் நீங்க சொல்ற மாதிரி இல்ல அது பழைய கதை பழைய கதை. எங்க அப்பா அம்மாவையே தந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு என்ன படைச்சவர் ஒருவர் இருக்கிறாரு அந்த தேவனால் பிறந்தவள் நான் நான் கிறிஸ்துவின் பிள்ளை இயேசுவின் பிள்ளை என் மேல எங்க அப்பா தருகிற ஆசீர்வாதங்கள் தங்கும் என் மீது சாபம் இல்லை. கிறிஸ்துவின் சபை சரீரமாகிய சபையிலே இணைக்கப்பட்டிருக்கிற என் மேல எப்படி சாபம் வேலை செய்யும் சொல்லுங்க வாய்த்திருந்து. எப்படி சாபம் வேலை செய்யும் வாய்த்திரம் சொல்லுங்க. சாபம் எப்படி வேலை செய்யும் அது என் குடும்பத்தில் எத்தனை பேரை பிடிச்சிட்டு போயிருக்கலாம். ஐட் கேனாட் கம் டுவர்ட்ஸ் மீ
நீங்க பரம்பரையில அப்படியே வந்திருக்கலாம், அது பரம்பரை பரம்பரையா பரம்பரை பரம்பரையா வந்திருக்கலாம். ஆனா நான் எப்ப நீங்க மறுபடியும் பிறந்தீர்களோ அப்பொழுது அந்த பரம்பரை ஓ கட்டாயிற்று கட்டாயிற்று. இப்ப நீங்க கிறிஸ்துவின் பரம்பரை சொல்லுங்க, வாய்த்திறந்து கிறிஸ்துவின் பரம்பரை சொல்லுங்க, வாய்த்திறந்து தைரியமா சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் பரம்பரை. நம்ம ஆட்ட கேடு நம்ம சொல்லாம இருக்கிறது தான் கிறிஸ்துவின் பரம்பரை. நல்லா சொல்லுங்க, வாயினால டிக்ளேர் பண்ணுங்க, கிறிஸ்துவின் பரம்பரை, கிறிஸ்துவின் பரம்பரை. எந்த சாபமும் என் மேல என் குடும்பத்து மேல வேலை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சபையோடு இணைக்கப்பட்டவள் மந்திரவாதம் என் மேல போய் வேலை செய்த அது போய் முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்தையே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை நீயே அவிழ்த்து விடு, எழும்பு, தூசிய உதறிவிட்டு எழும்பு, பிரகாசிப்பாய் பிரகாசிப்பாய். ஐயா மந்திரம் மந்திரம் வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, அதனாலதான் இப்படி, இதனாலதான் இப்படி, ஓ இந்த சாபத்தினாலதான் இப்படி, இதனாலதான் இப்படி வலியா இருக்குது, இதனாலதான் இந்த வியாதி எங்க அம்மாவுக்கு இருந்து எங்க அப்பாவுக்கு இருந்து எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு. நம்ம ஜெனரேஷன்லயே கிடையாது, சொல்லுங்க சத்தமா, நம்ம ஜெனரேஷன்லயே கிடையாது. ஹல்லேலூயா. நாம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, கையை வைத்து காட்டுங்க, நாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, பரிசுத்த ஜாதி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. ஒரு ஆக்ரோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சிங்கத்தின் குட்டிகள் மூவாய் சொல்லுங்க ஹல்லேலூயா. சிங்கமா எழுமுங்க ஹல்லேலூயா. சாசு சிங்கம் மாதிரி தான் வர்றான், சிங்கம் போல், சிங்கம் போல், அட்டை சிங்கம், சிலையில இருக்கிற சிங்கம், கல்லில் இருக்கிற சிங்கம், அவன் நாம தான் ரியல் சிங்கம், உண்மையான சிங்கம். ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, நம்பிக்கையோட ஹல்லேலூயா. எங்க அப்பா யூத ராஜ சிங்கண்டா, நான் சிங்கத்துக்கு பிறந்தவன். ஹல்லேலூயா. நல்லா ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்லுங்க ஹல்லேலூயா. வாதை நோய் துன்பம் எல்லாம் செதறி போவோம். ஹல்லேலூயா. பாருங்க இந்த அதிகாரத்தை கர்த்தர் என்ன செய்தாரோ, அந்த அதிகாரத்தை என்ன பண்ணாரு, அவர் சபைக்கு கொடுத்தார். சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அதே அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். சபை கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அதை நம்புகிற, அதை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து அவர் நீங்கள் நீ பாறையா இருக்கிறாய் என்று பேதுருவை சொன்னது போலவே சொல்லுவார். இதை நம்புகிற இந்த டாக்டரின்ல, இந்த தத்துவத்தில், இந்த சத்தியத்தில் நீ பாறையா இருக்கிறாய். பேதுருவே, நான் நீ எல்லாம் இயேசுன்னு என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், மரியாளின் குமாரே, யோசிப்பின் குமாரே, இரத்தத்தினால் வந்தவர், மாம்சத்தினால் வந்தவர் என்று நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனால் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் நீ சொல்ற, நம்பிக்கை மீது என் சபையை சாபிப்பேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை, சத்துரு மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க முடியாது, சத்தமா சொல்லுங்க, இந்த சைடுல சத்தம் ஒழுங்கா கேட்கல, சொல்லுங்க முடியாது, சத்துரு மேற்கொள்ள முடியாது. நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சத்துரு மேற்கொள்ள, சத்துரு மேற்கொள்ள முடியாது, முடியாது. ஹல்லேலூயா. சிலர் இப்படிலாம் சத்தம் போடணுமா, ஆண்டவர் கேட்காதா? பாருங்க அந்த கெத்செமனி தோட்டத்தில் ஆண்டவர் போய் அப்படியே ஜெபிக்கிறத நீங்க சில காட்சிகளில் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஆண்டவர் உரத்த சத்தமாய் பிதாவை நோக்கி மெல்ல, நம்மளை மாதிரி மனசுக்குள்ளே பிரேர் பண்ண ஆண்டவர் கேட்காதானே அவர் நினைக்கல, உரத்த சத்தமாய் கண்ணீரோடும் வியாகுலத்தோடும் அவர் வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் வந்தா கூட, அன்றைக்கு பரிதிமேவு ரோட்டு சைட்ல இருந்த மாதிரி ஒருவேளை நீங்களும் நானும் இருந்துட்டு இருக்கலாம், அவர் அப்படியே வர்றாரு. பரிதிமேவு ஒரு குருடே, ஒரு பாவம், கண்ணு தெரியாது, எதுவும் தெரியாது அவனுக்கு. அவருக்கு பின்னாடி கண்ணு தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் அவர் பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஆனா பரிதிமேவுக்கு கேள்விப்பட்டான், அந்த இயேசு இந்த வழியா வர்றாரு. எந்த இயேசு? தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினவர், அற்புதங்களை செய்கிற இயேசு இந்த வழியாய் வர்றாருன்னு உடனே எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. அந்த மனுஷன் சத்தம் போடுறான், நசரனாய் இயேசுவே, தாவீதின் குமாரனே.
அவனுக்கு வெளிப்பாடை பாருங்க, தயவு செய்து யோசித்து பாருங்க, அவன் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. தாவீது யோசேப்பின் குமாரனே அவன் சொல்ல, மரியாளுடைய பிள்ளைன்னு சொல்ல, தம்பின்னு கூப்பிடல, தாவீதின் குமாரனே. ஹல்லேலூயா. அவன் புரிஞ்சுக்கிட்டான், குருடனா இருந்தாலும் அவன் புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சது மாத்திரம் இல்ல, அவன் புரிஞ்சிட்ட ரகசியத்தை கேளுங்க, ரொம்ப அற்புதமா புரிஞ்சுட்டான். அவனுக்கு அந்த ரெவலேஷன், அந்த புரிதல் அப்படி இருந்து இன்றைக்கு விடக்கூடாது. இவர் இப்ப வந்துட்டு இருக்கிறாரு, ஆட்கள் நடந்து சத்தம் கேக்குது, பக்கத்துல வந்துட்டாங்க, வர்றாருன்னு சொன்னாங்க, பக்கத்துல வந்துட்டாங்க. என்ன செய்யலாம்? ஐயோ, கடந்து போற மாதிரி இருக்குதே. அவன் பாக்குறான், கடந்து போற மாதிரி இருக்கு, வந்துட்டாரு, விட்டுறக்கூடாது. இயேசுவே, தாவீதின் குமாரனே, நீ சத்தம் போடுறான். முன்னிலும் அதிகமாய் போங்கடா, சொல்லுங்க, வாய் திறந்து போங்கடா. அவன் என்ன செய்த, போங்கடா, முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் அப்படி வரும்போது இங்க ஒருத்தன் கடக்கானி, அவருக்கு தெரியுமா தெரியாதா? அங்க ஒரு பிச்சைக்காரன் கடக்கானி தெரியும் அவருக்கு, அவருக்கு எல்லாம் தெரியும். ஒரு பிச்சைக்காரன் கண்டு தெரியாது, அவருக்கு தெரியும். போயிட்டே இருக்கிறாரு, கூலா போயிட்டே இருக்கிறாரு. முதல்ல சத்தம் போடுறான், கண்டுகிடவே இல்லை, திரும்பவும் இல்லை, போயிட்டே இருக்கிறாரு. நல்லா கவனிங்க, அவர் ரெண்டாவது சத்தம் போடாம இருந்திருந்தால், நோ சார், அவ்வளவுதான், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்புறம் சொல்றாரு, என்ன சொல்றாரு, கேட்கிற எவனும் பெற்றுக் கொடுக்கிறான். சொல்லுங்க, எவனும், வாய்த்திறன் சொல்லுங்க, எவனும் பிள்ளைகள்கிட்ட சொல்லி பார்த்தாரு, கேளுங்கள், கொடுக்கப்படும். நீ இவங்க கொஞ்சம் அமைதியா இருந்தோம்னு சொல்ல, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான்ட்டாரு. மனுஷன் ரெண்டாவது சத்தம் போட்டான் பாருங்க, ரெண்டாவது போட்ட சத்தம் முன்னா போட்ட சத்தத்தை விட அதிகம். ஆண்டவர் போயிட்டே இருந்தவர், ஸ்டாப், அவனை அழைத்து வாருங்கள். அவன் கூப்பிட்டாரு, ஆண்டவர் உன்னை கூப்பிடறாருப்பான்னு சொன்னதான் உண்டு. உடனே அவன் வந்த வேகம் எப்படி தெரியுமில்ல, அந்த காலத்துல போட்டிருந்த அந்த குருடர்களுக்குள்ள கோட்டை கலத்தி எரிஞ்சிட்டு, அது என்ன எரியுதான், ஏனி எனக்கு, நான் குருடனா இருக்க போவதில்லை. அவர் கூப்பிட்டாரா? அவர் இங்க இருக்கிறாரா? அவர் இன்னைக்கு செய்ய போறாரா? ஐயா, எங்க சபையில விடுதலை கூட்டம் வச்சிருக்கிறாங்க, எங்க ஐயா விடுதலை கூட்டம் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. விடுதலை கூட்டமா? நான் விடுதலையாவேன், நோ டவுட். ஏனி இந்த கோட்டு வேண்டான்னு தூக்கி வீசிட்டு வருவான். ஆண்டவர் அவனை பாப்பார், உனக்கு பாருங்க, ஆண்டவர் கேட்கிற பாருங்க, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். எத்தனை அற்புதமான கேள்வி! எத்தனை பேர் நம்புறீங்க அதே கேள்வியை தான் ஏட்டையும் கேட்கிறாரு. சொல்லுங்க, வாய் திறந்து, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாய் திறந்து, ஹல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும் இருக்கு? நான் பார்வை அடைய வேண்டும் சொல்றான். உன் விசுவாசத்தின்படியே நீ போகலாம், நீ பார்வை அடைவாயாக. கைகளை நல்லா தட்டி, அதே ஆண்டவர் தான், ஹல்லேலூயா. நல்ல சத்தமா கை தட்டி, ஹல்லேலூயா, அதே ஆண்டவர். சொல்லுங்க, வாயை திறந்து, அதே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அதே ஆண்டவர், அதே கேள்வியை அவர் கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்ய, நீங்க என்ன சொன்னாலும் கேட்பார். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் சொன்ன காப்பாற்றுவார் நம்புறீங்களா? கையை வச்சு சொல்லுங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த பொம்பளை குட்டி, அந்த சின்ன குட்டி ஒரு டான்ஸ் ஆடினதுக்கே அந்த ராஜா, அந்த ஏரோது ராஜா என்ன கேட்டான், உனக்கு என்ன வேணும், என் ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்னு சொன்னான். ஒரே ஒரு டான்ஸுக்கு, ஒரே ஒரு டான்ஸுக்கு, ஒரு நாள் ஒரு டான்ஸுக்கு என் ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் தருவேன்னா, இது கேட்காது. அதை இதுக்கு வேண்டியது என்னது? தீர்க்க தரிசிக்க தலை. அவன் கொடுத்த ஆணையின் நிமித்தம், ஆணையின் நிமித்தம் அவர் கொடுக்க மனம் இல்லை. ராஜ் எதை கேட்டாலும் கொடுத்துருப்பான், ஆனால் ஆணையின் நிமித்தம் அவன் அந்த தலையை, யோவாசன் தலையை வெட்டி கொண்டு கொடுத்தானே. இன்றைக்கு நீங்கள் கேட்டால் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் நீங்கள் கேட்டதை தராமல் இருப்பாரா நம்ம ராஜா? நம்புறவங்க மாத்திரம் எல்லாரும் தட்டாதுங்க, நம்புறவங்க மாத்திரம் நல்லா கைகளை தட்டி, முடிஞ்சா பக்கத்தில் இருக்கவங்களா தட்டி, ஒரு தட்டி, ஹல்லேலூயா. நிச்சயமா நீங்க கேட்டதை, நீங்க கேட்டதை, நீங்க விரும்புகிறத கர்த்தர் இப்பொழுது நிறைவேற்றுவார். நல்ல நம்பிக்கையோட தட்டி, மைட்டி காட், ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹாலேலூயா. சொல்லுங்க நானும் என் குடும்பமும் புதுபலன் அடைந்து பறக்க போகிறோம். சொல்லுங்க வாய்த்திருந்து நானும் என் குடும்பமும் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல. சொல்லுங்க கழுகுகளை போல. எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க கழுகுகளை போல. வாயை மூடிட்டு இருக்க கூடாது. கழுகுகளை போல ரக்கைகளை அடித்து ஓ விசுவாசத்துல இன்னும் இன்னும் உயரமாய் இன்னும் உயரமாய் எல்லா தடைகளையும் தாண்டி எல்லா கட்டுகளையும் உடைத்து ஓ எல்லா நுகத்தடிகளையும் உடைத்து உயர உயர பறக்க போகிறோம். விடுதலை அற்று விடுதலை பெற்று சங்கிலிகள் உடையட்டும் கட்டுகள் அவிழட்டும். இப்பொழுதே ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் உயர உயர பறக்க போகிறோம். கழுகு போல புது பல நடைகிறோம். சொல்லுங்க வாயை திறந்து நல்லா தட்டி கழுகு போல உயர உயர பறக்க போகிறோம். ஹாலேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹாலேலூயா. அந்த அதிகாரத்தை இன்றைக்கு அவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. நீங்களே நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறதுனால தான் அந்த பில்டிங் சபைன்னு சொல்கிறோம். ஹாலேலூயா. நீங்களே அவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க நானே அவருடைய ஆலயமா இருக்கிறேன். நம்ம எல்லாம் கூடியிருக்கிறதுனால இது ஆலயம். பரிசுத்த பூமிக்கு எல்லாரும் வந்திருக்கிறோம். நல்லா கைகளை தட்டி மறுபடியும் சோர்ந்து போகாதபடி இப்ப முடிக்க போகிறோம். நல்லா தட்டி ஓ மைட்டி காட் மைட்டி காட். அவருடைய ஆலயத்துல அவருடைய ஆலயத்துல இருக்கிற அவருடைய சரீரத்துல இருக்கிற நானும் அவருடைய சரீரமா இருக்கிறேன். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். எந்த பலகீனத்தின் ஆவியும் எந்த துன்பம் உபத்திரம் வலி வேதனைகள் எனக்குள்ளே வாசமா இருக்க முடியாது. பலகீனத்தின் ஆவிகள் எனக்குள்ளே வாசம் செய்ய முடியாது. கிறிஸ்துவே எனக்குள் வாசமாயிருக்கிறார். அதனால்தான் யாக்கோபு இப்படி தைரியமா சொன்னார். இந்த தைரியத்தில் சொன்னார், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் என்ன செய்யுங்க, சபையின் மூப்பர்களை வரவழைப்பீர்களாக. ஹாலேலூயா. சொல்லுங்க எல்லாரும் ஹாலேலூயா. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பீர்களாக. அவர்கள் வந்து ஜபித்து எண்ணெய் பூசி ஜபிக்கும் பொழுது விடுதலை உண்டாகும். விடுதலை உண்டாகும். எந்த காலத்து மூப்பர்கள், எல்லா காலத்து மூப்பர்களும் வந்து உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹாலேலூயா ஹாலேலூயா. விசுவாசம் உள்ள ஜபம் என்ன செய்யும்? விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை வியாதிக்காரனை வியாதிக்காரனை ரட்சிக்கும். ஹாலேலூயா. சத்தமா சொல்லுங்க ரட்சிக்கும், விடுவிக்கும், சுகமாக்கும். எதையா? விசுவாசம் உள்ள ஜபம். ஹாலேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபத்தில் என்ன இருக்குது? எதுவா இருக்குது? நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் மிகுந்த பலம் உள்ளதா இருக்கிறது. வாயை திறந்து சொல்லுங்க மிகுந்த மிகுந்த. நீ சொல்லும் போதே தலையில் இருக்கிற வலி வேதனைகளை போக ஆரம்பிச்சிடும். மிகுந்த நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம். உங்க உங்க நெஞ்சில கை சொல்லுங்க, நான் நீதிமான் நீதிமான் தேவனுடைய சபையில் இருக்கிறேன். இயேசுவா என் இரத்தத்தால் கழுவப்பட்டவா கழுவப்பட்டவன் என்ன. நானும் செய்ய போகிற ஜபம் மிகுந்த பலமுள்ளதாக இருக்கிறது. சொல்லுங்க உங்கள் பலத்தை காமிங்க. பலமுள்ளதாக இருக்கிறது சொன்னால் தான் தெரியும். சொல்லி எதிர்த்து நிலுங்க. மிகுந்த பலமுள்ளதாக இருக்கிறது. ஹாலேலூயா ஹாலேலூயா. இன்னும் சத்தமாக ஹாலேலூயா ஹாலேலூயா. மார்க்கு 16:16 வாசித்தீங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அவர்களின் நாமத்தினாலே பிசாசுகளை என்ன செய்வாங்க. சொல்லுங்க கை வைத்து சொல்லுங்க, அவருடைய நாமத்தினாலே. எல்லாரும் சொல்லணும், இப்படி கை வைத்த கூடாது, நல்லா வைத்தணுமே. கையை வைத்துங்க. எல்லாருக்கும் ஏதாவது கொடுக்க போறோம்னா இப்படி வைத்துவோம், அதை விட பயங்கரமா வைத்தணும். அப்படிதானே இல்லையா? நல்லா வைத்துங்க அவருடைய நாமத்தினாலே. நல்லா எல்லாரும் யாரும் அறக்கை வைத்தாங்க. அறக்கை வைத்துனா என்னன்னா 50-50, அங்க பாதி இங்க பாதி, அவருக்கு பாதி இவருக்கு பாதி. நல்லா கை வைத்துங்க, தைரியமா வைத்துங்க, விசுவாசத்தோடு வைத்துங்க. அவருடைய நாமத்தினாலே நாங்கள் சத்தமா, அவருடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்துவோம், பிசாசுகளை துரத்துவோம். வியாதிஸ்தர் மீது கைகளை வைப்போம், அவர்கள் சொஸ்தமாவார்கள். சர்ப்பங்களை எடுப்போம். சத்தமா சொல்லுங்க சர்ப்பங்களை எடுப்போம். மந்திரம் பில்லி சுனிய மாந்திரிகள் எல்லாத்தையும் எடுப்போலாம். ஹாலேலூயா ஹாலேலூயா. சாவுக்கு இனமான யாதொன்றும் எங்களை சேதப்படுத்தாது.
எத்தனை நம்புறீங்க? சாவுக்கு இனமான எந்த வியாதியோ துன்பமோ எந்த உபத்திரமோ அல்லது எந்த பில்லி சூன்யமோ மாந்திரிகமோ எந்த வைரஸோ பன்றி காய்ச்சல் குரங்கு காய்ச்சல் கொரோனா காய்ச்சல் அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் எந்த கண்டுபிடிக்க முடியாத வியாதியோ சாவுக்கு இனமானது யாதொன்றும் எங்களை சேதப்படுத்தாது. நல்ல கைகளை தட்டி மைட்டி காட் நம்புறவங்க இப்படி தட்டக்கூடாது, நல்லா தட்டணும். டாப் கியர் போடுங்க, டாப் கியர் போடுங்க, கழுகு போல மைட்டி காட். ஓ தட்டும் போதே, தட்டும் போதே விசுவாசத்துல பெற்றுக்கொள்ளும் போதே விடுதலை. ஆண்டவர் சொன்னதுதான் உண்டு, இதான் கடைசி வசனம். ஆண்டவர் சொன்னதுதான் உண்டு. நம்ம ஆட்கள் அப்படியே எல்லாம் தூக்குனாங்க. அவர்கள் எங்கும் இருபதுல என்ன பிரதர் சொல்லியிருக்குது? அவர் கேட்டாங்க, எல்லாரும் சீஷர்கள் கேட்டாங்க. அது முதல்ல 12 பேர் மாத்திரமில்ல, 70 பேர் மாத்திரமில்ல, 120 பேர் மாத்திரமில்ல, அவரை பின்பற்றின எல்லா சீஷர்களும் இன்று வரைக்கும் அதை கேட்டவங்கெல்லாம் அவர் சொல்லி நமக்கு அவருக்காக அவங்களுக்காவது சொல்லத்தான் செய்தார். நல்லா கேளுங்க, அவங்களுக்கு அவர் அவங்களுக்காவது சொல்லத்தை வாயினால் சொன்னார், நமக்கு எழுதி அச்சடிச்சு நம்ம கையிலே தந்துட்டாரு. ஹல்லேலூயா. நம்புறவங்க எத்தனை பேர் நம்புறீங்க? கையில தட்டுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவர்களால என்ன நடக்கும், தேவ சபையில என்ன நடக்கும், ஏய் தேவ பிள்ளைகளால என்ன முடியும் என்று அவர் எழுதி, அவர் எழுதி கைகளை எழுதி, அவர் கைப்பட எழுதி, நம்புறவங்க நல்லா நம்புறவங்க அவர் கைப்பட எழுதி கையில டாக்குமெண்ட்டை தந்துட்டாரு. டாக்குமெண்டை தூக்குங்கள், ஓ பத்திரத்தை எடுங்க, போங்க. உங்க பொங்கலை உங்களை உங்க பிள்ளைகளை பிடிச்சிருக்கிற பொல்லாத ஆவிகள் மாறணும். உங்க பிள்ளைகளை பிடிச்சிருக்கிற, உங்க குடும்பத்தை பிடிச்சிருக்கிற எல்லா மந்திரம் அதிகாரம் பெண்கள் அவங்க அப்படியே அவர் கொடுத்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு போனாங்க. இன்னைக்கு நம்ம அச்சடிச்சு தந்திருக்கிற டாக்குமெண்ட் எடுத்துட்டு போறோம். அவர்கள் எங்கும் புறப்பட்டு சென்று, ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர்கள் எங்கும் புறப்பட்டு சென்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஏ ஹல்லேலூயா. அவர்களை போங்கன்னு சொன்னவர் அவர்களுடனே கூட இருந்து, ஓ அவர்களுடனே கூட இருந்து கிரியை செய்து, கூட சும்மா இருக்கல, அவர்களுடனே கூட சென்ற இந்த கர்த்தர் சும்மா இருக்கல, கிரியை செய்து வேலை செய்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இவர்கள் பேசிய வசனங்களை அவர் உறுதிப்படுத்தினார். இப்படி தட்டக்கூடாது, நல்ல கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். மைட்டி காட். வாசிங்க பிரதர், 16:20 என்ன சொல்லுது? அவர்கள் புறப்பட்டு போ, அவர்கள் எங்கும் புறப்பட்டு சென்று எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை. மைட்டி காட். எத்தனை பேருக்கு நல்லா இருக்குது? ஹாய், அவர்கள் புறப்பட்டு போனாக கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்தாரையா. ஹல்லேலூயா. இத்தனை சந்தோஷமா இருக்குது, கர்த்தர் அவருடனே கூட இருந்து கிரியை செய்து. நீ தமிழ் பைபிள போட்டிருக்குது, கரெக்ட், 100% கரெக்ட். ஆங்கில வேதாகமத்தை பார்த்தோம்னா அஸ் எ கோ-ஒர்க்கர், ரெண்டும் ஒன்றுதான். அஸ் எ கோ-ஒர்க்கர், கூட வேலை செய்கிறவர்களை போல அவர் கூட இருந்து கிரியை செய்தார், வேலை செய்தார். என்ன சொல்ல போனா, இவர்கள் கரங்களை வைத்தார்கள், அவர் சுகமாக்கினார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, நல்ல 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 தட்டி மைட்டி காட். வியாதிஸ்தர்கள் மீது கைகளை வைப்பீர்கள், வைப்பீர்கள், சும்மா உங்க கையை வைப்பீங்க. இது என்னத்துக்காக வந்த கை பாருங்க, இந்த கை என்னத்துக்காக வந்த கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொத்தமாக்குவார். ஆண்டவரே யார் சுகமாக்குவா? அது ஓ வேலை இல்லை, நான் பார்த்துக்கிடுறேன். நல்ல கைகளை தட்டி ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. அப்படியே எல்லாரும் எழும்புங்க பார்க்கலாம், அப்படியே எழும்புங்க, அந்த வைராக்கியத்தோட எழும்புங்க. ஜீசஸ் மைட்டி நேம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எத்தனை பாக்கியம்! நீங்க யாரோட வேலை செய்றீங்க? ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரன் இல்லம்மா, அவரோடு உடன் வேலை செய்கிறவன். சொல்லுங்க, வாய் திறந்து, யாரோட வேலை செய்யறோம்? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாய், மனவாட்டியாய், ஊழியக்காரனாய், அவரோடு உடன் ஊழியராய் இருக்கிறோம். சொல்லுங்க, வாய் திறந்து தம்பி மாதிரிலாம் சொல்லுங்க, அவரோட. அம்மா மாதிரிலாம் சொல்லுங்க, அவரோட உடன் ஊழியம் செய்கிறோம். எத்தனை பேர் சபையில் ஊழியம் செய்கிறீங்க? எல்லாரும் ஊழியம் செய்யணும். ஆமாம், எல்லாரும் சபையோட சேர்ந்து கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். நல்ல கைகளை தட்டி மைட்டி காட்.
நீ ஆண்டவரை பற்றி சொல்லணும், எங்கும் சொல்லணும். நீங்க சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, உங்க நண்பர்கள்ட்ட, உங்க உறவினர்கள்ட்ட, பக்கத்து வீட்டுலலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, சுவிசேஷம் சொல்லணும்னு நினைச்சிட்டாலே அவர் உங்களோட சேர்ந்துருவார். சுவிசேஷம் சொல்லணும்னு நினைச்சிட்டாலே உங்கள்ட்ட இருக்கிற ஆவியில ஒரு அனல் உண்டாக ஆரம்பிச்சிடும். சுவிசேஷத்தை சொல்லணும்னு நீங்க நினைச்சா, இந்த நல்ல செய்தியை சொல்லணும், என் சபையை பற்றி சொல்லணும்னு நீங்க நினைச்சாலே உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி ஒரு அனல் கொள்ளும். மாற்றமே இல்லை. கர்த்தர் கூட இருந்து கிரியை செய்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர்கள் பேசிய வசனங்களை, அவர்கள் பேசிய வசனங்களை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஹாலேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்றும் உறுதிப்படுத்துவார்னு யாரெல்லாம் நம்புறீங்க? கரங்களை வச்சு சொல்லுங்க, ஹாலேலூயா. அப்படி நம்புறவங்க யார், என்ன வியாதி இருந்தாலும், என்ன பலகீனம் இருந்தாலும் தயவு செய்து முன்னவாரம் இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சரி, யாருக்கெல்லாம் இப்போ சரீரத்தில் பயங்கரமான வலி, தலையிலிருந்து கால் வரைக்கும், உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும், ஐயா இப்பமும் தேள் கொட்டுற மாதிரி அங்கங்கே அங்கங்கே எனக்கு வலி இருக்குன்னு சொல்கிறவங்க தாமதிக்காமல் முன்ன வரணும். தாமதிக்கக்கூடாது. குயிக்கா குயிக்கா. யாருக்கெல்லாம் என் சரீரத்தில் உபத்திரம் இருக்குது, தயவு செய்து குயிக்கா குயிக்கா. யாருக்கெல்லாம் ஆஸ்துமா பிராபலத்தில் 14 வருஷம் 15 வருஷம் ஆஸ்துமா டஸ்டாலஜி இசுனோபிலியாவில் அவஸ்தப்படுறேன், என்னால் தாங்க முடியலை, ஓடி வாங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் காது கேட்காதுன்னா சொன்னவங்கெல்லாம் முதல்ல குயிக்கா ஓடி வாங்க, ஓடி வாங்க. யாருக்கெல்லாம் எங்கள் எலும்புகளுக்குள்ள மூட்டுகளுக்குள்ள ஜாயிண்ட் ஜாயிண்டா பெயின், போட்டும் பார்க்கலான்னு இருக்கக்கூடாது. பெதஸ்தா குளத்தில் முதல்ல போய் விழுந்தவனுக்கு தான் சுகம். கர்த்தர் ரொம்ப காரியமா இருப்பார். நடக்கிறது என்ன நீ பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன்னா இன்றைக்கு சந்தேகம். ஆனா நீ எனக்கு இன்றைக்கு நான் உடனடியாய் கர்த்தர் என்ன தொடுவார், இந்த கர்த்தர் எனக்காக வார்த்தையை பேசி இருக்கிறார், அவருடைய வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நம்பி உங்க ஜாயிண்ட் பெயின், ஆர்த்தரைட்டிஸ், முட்டுக்கு முட்டு முட்டு முட்டா எல்லு எல்லாம் வலிக்குது எனக்கு, நீ சொல்றவங்க முன்ன வாங்க. ஐயா என் தலையில உபத்திரவும், என் நெஞ்சில உபத்திரவும், என் சரீரத்துல பலவீனமான பலகீனங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார் நீ விசுவாசிக்கிறேன், நீ சொல்றவங்க மாத்திரம் முன்ன வாங்க பார்க்கலாம். என்ன என் வாழ்க்கையில எனக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குது, சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கு, தாராளமா முன்ன வாங்க. என் சரீரத்துல, என் ஹார்ட்ல 1-2 அடைப்பு இருக்குது, ஐயா பைபாஸ் தான் பண்ணணும் சொல்லிருக்கிறாங்க, என் ஹார்ட்ல வலி இருக்குது, தாராளமாய் ஓடி வாருங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறார், உங்க விசுவாசத்தை பார்க்கிறார், கர்த்தர் உங்க விசுவாசத்தை பார்க்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்படி தாராளமா, யாரோ உங்களை ஏமாற்றி பின்னாடி நிற்காதுங்க. யாருக்கும் எந்த வலி வேதனை இருந்தாலும் கர்த்தர் சுகம் கொடுப்பார், கர்த்தர் சுகம் கொடுப்பார். அவர் தான் உங்கள்கிட்ட வார்த்தைகளை பேசி இருக்கிறார், நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இப்ப பாருங்க, எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க, எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க, யாரும் யாரையும் பார்க்காதுங்க. This is a wonderful time, this is a wonderful time. Hallelujah. எல்லாரும் அப்படியே புதுபல நடைய போகிறோம். மைக்கோட வாங்க, புதுபல நடைய போகிற ஒரு நம்பிக்கையோட வாங்க, ஒரு நம்பிக்கையோட. கண்களை மூடிக்கொள்ளுங்க. என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, அவரை தொட்டவர்கள் எல்லோரும் சுகமடைந்தார்களே. அதே இயேசு இங்க இருக்கிறார். அவருடைய வல்லமைகள் குறைந்து போவதில்லை. ஓ, அவருடைய வல்லமைகள் நம்புங்க, அவருடைய வல்லமைகள் குறைந்து போவதில்லை. அவருடைய உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை. வாயை திறந்து சொல்லுங்க. அவருடைய வல்லமைகள் குறைந்து போவதில்லை, அவருடைய உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, நல்லா கைதட்டி கண்ணமூடி, உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, நல்லா நீங்க தட்டி தழுதல் மகிமை மாறவில்லை, நம்புறவங்களாம், வல்லமைகள் குறைந்து போகவில்லை, நல்லா தட்டி, உங்க உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை. ஜீசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. நல்ல கைகள் ஓடுது, மேய்கள் ஓடுது, தீருது நோய்கள், தீருது பறந்தோடுது, பேய்கள் ஓடுது சத்தமா, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள், மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள், இன்றே நம் இயேசு உடை தெரிவா. ஆவியானவர் நமக்குள் இருப்பதா, உலகத்தை நாம் கலக்கி
பலியிடுவோம் ஆவியாரவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம் உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை குறைந்து போகவில்லை உங்க உயிர் தழுதல் பைமை ஆவியின் வல்லமை பெய்களோடு பரிசுத்த ஆவியின் வல்லமை பறந்தோடு புறப்பட்டு போ புறப்பட்டு போ புறப்பட்டு போ புறப்பட்டு போ புறப்பட்டு போ பைமை மாறவில்லை குறைந்து போகவில்லை உங்க உயிர் தழுதல் மந்திர சூனியோ செய்விர கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தறிவா மந்திர சூனியோ செய்விர கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தறிவா மந்திர சூனியோ செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தறிவா நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம் ஆவியானவர் உலகத்தை நாம் கலக்கிடுவோம் உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்க உயிர் தழல் உங்க வல்லமை போகவில்லை உயிர் தழல் மகிமை மாறவில்லை அக்னி உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்க உயிர் தழல் உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்க உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வெறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார் துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார் விசுவாச நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம் விசுவாச நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம் இருந்தால் போதும் மகிமையை கண்டிடுவோம் இருந்தால் போதும் மகிமையை சூனி ஆவியோ விசுவாச நமக்குள் இருந்தால் போதும் தேவன் மந்திர சூனியோ செய்வின கட்டுகள் இந்த நம் இயேசு ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம் ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம் உங்க வல்லமைகள் குறைந்து போக உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்க உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்க உயிர்களை உங்க நாமத்தில் அற்புதங்கள் உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது நோய்களோடுது நோய்கள் தீருது பறந்தோடுது பேய்களோடுது நோய்கள் தீருது பறந்தோடுது பேய்களோடுது நோய்கள் தீருது புறப்பட்டு போறது பேகளோடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது பேகளோடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடு பேகளோடுது நோய்கள் தீருது
இயேசுவின் நாமத்தினாலே பேய்களோடுது நோய்கள் தீருது பாவங்கள் ஜீசஸ் பேய்களோடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது பாவங்கள் பறந்தோடுது உங்க வல்லமை குறைந்து போகவில்லை மாறவில்லை உங்க வல்லமைகள் குறைந்து போக இயேசுவின் நாமத்தில் உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை மகிமை மாறும் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்க உயிர்த்தெழுத மகிமை மாறவில்லை மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இந்த நம் இயேசு உடைத்தறிவார் மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இந்த நம் இயேசு இயேசுவின் நாமத்தில் மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இந்த நம் இயேசு மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இந்த நம் இயேசு இந்த நேமோ ஜீசஸ் மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இந்த உடைத்தறிவா ஆவியானவா நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம் ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம் உங்க வல்லமைகள் குறைந்து போக உங்க வல்லமைகள் குறைந்து போக சுகம் உண்டாகிறதுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது பேய்களோடுது பாவங்கள் ஓடி போடுது பேய்களோடுது ஓய்வு தீருது பாவங்கள் போலீஸ் பாரு நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடு இப்பொழுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்க உயிர் தழுத மகிமை மாறவில்லை உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்க உயிர் தழுத மகிமை மாற வல்லமை குறைந்து போகவில்லை உங்க உயிர் தழுதல் மகிமை உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்க உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை விசுவாச நாமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமை கண்டிடுவோம் விசுவாச நாமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம் விசுவாச நாமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம் நல்லா கைகளை தட்டி நல்லா கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி நல்லா உற்சாகமா உற்சாகமா யூ ஆர் ஃப்ரீ You are free in the name of Jesus. In the name of Jesus, you are free, free, free. Yeah. எல்லார் கரங்களை தட்டி தேவன் செய்த நன்மைகளுக்காய் இயேசுவின் நாமத்தில் நடைபெற்ற அற்புதங்களுக்காய் அடையாளங்களுக்காய் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஜெபித்து இந்த நாள் கூட்டத்தை நிறைவு செய்கிறோம். நாளை மாலையும் இதுபோல சுகமளிக்கும் ஆராதனை உண்டு. ஆகவே சரியாக மாலை 5 மணிக்கு எல்லாரும் வரும்படி அன்போடு கேட்கிறோம். இன்னும் உங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய கஷ்டங்கள் அந்த விடுதலையாகும்படி அவர்களையும் நீங்கள் அழைத்து வருவீர்களாக. பகல் பரிசுத்த ஆராதனை 8 மணியிலிருந்து 10:30 வரைக்கும். இப்பொழுது எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹாலேலூயா. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய தாசனை கொண்டு நல்ல வார்த்தைகளை தந்தீர். அநேகருடைய வாழ்வில் சரீர கஷ்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள்,
பிசாசின் கட்டுகளிலிருந்து பரிபூர்ண விடுதலை தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இயேசுக்காக சாட்சிகளாய் அவர்கள் காலமெல்லாம் வாழ, ஆமீன். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காணாதபடி வாழ, வெற்றியும் விடுதலையும் தொடர்ந்து கட்டளையிடுவீராக. உம்முடைய மகனை குடும்பமாய் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நாளை பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதியும் இரவு இந்த விடுதலையின் நற்செய்தி கூட்டத்தையும் ஆசீர்வதித்து இன்றை விட மிக அதிகமான கிரியைகளை கர்த்தர் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அநேகருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். வாலண்டியர்ஸாக நின்று ஒத்துழைத்த தேவ மக்கள், தேவ ஊழியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் ஆமீன் பாதுகாவலும் அற்புத அடையாளங்களும் தொடர்ந்து என்னாலும் நம்மோடு இருப்பதாக, ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.